श्रीशैल शात्मतामह से श्रीवासोरे करुणेकपात्र श्रीदेवनाथारेकपात्रबोधम रामानुजारीं गुरुवर्यवीडे श्रीशैलवंशाकुजप्रणयनम तदवात्तमंत्रम श्रीमंतुवर्यपात्रबोधम श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ़्यमीडे श्रीमत्श्रीशैलवंशादनकगुरुमुने नीलमेखाक्षसूरे श्रीवासातातसूरेजपितुसादातमन्तप्रधानम् श्रीमन्नारायणाख्यम् मुखकुलजम् भावये यायजूकम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता श्रीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाग्वृत्तिपर्यन्त यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानमित्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहपदाम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये कूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् आरुह्यकविता शाखाम् वन्देहे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादम् कोनजातिपराङ्गतिम् यः पिबन् सततम् रामचरितामृतसागरम् अतृप्तस्थम् मुनिम् वन्दे प्रातेतुमकल्मषम् गोष्पदीकृतमाराशिम् मशकीकृतराक्षसम् रामायणमहामान रत्नम् वन्दे नीलात्मजम् मञ्जनानन्दनम् वीरम् जानकीशोकनाशनम् कपीशमक्षहन्तारम् वन्दे लङ्काभयङ्करम् मनोजवम् मारुततुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वातात्मजम् वानरजूतमुख्यम् श्रीरामदूतम् शिरसा नमामि वैदेही सहितम् सुरद्रमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमातने मणिमये वीरातने स्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वम् मुनिभ्यः परम् व्याख्यान्तम् भरतादिभिः परिवृतम् रामम् भजे श्यामलम् श्रीसीतालक्ष्मणभरतशत्रुघ्न हनुमत्समेत श्रीरघुनन्दनपरब्रह्मणे नमः நேற்றைய தினம் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்த விஷயத்தை பார்த்தோன்னப்போ அப்புறமா இங்கேருந்து கபந்தனுக்கு வதம் பண்ணு சபரியினுடைய ஆசிரம மாதங்க ஆசிரமத்துக்கு வர கபந்தன் சொல்றான், சிரமணி சபரி நாம காகுஸ்த சிரஜீவினி துவாம் து தர்மே ஸ்திதா நித்தியம் சர்வபூத நமஸ்கிருதம் திருஷ்டுவா தேவோபம் ராம சொர்க்கலோகம் கமிஷ்யதி. மதங்க சிஷ்யாலாம் இருந்துட்டு இருக்கா, அவள்லாம் பெரிய மதங்க மகர்ஷியினுடைய சிஷ்யாலாம், அவள்லாம் ரொம்ப ரொம்ப தபஸ்விகள். அதுல சபரின்னு ஒருத்தர், சபரின்றது காச சபரின்னு சொல்ற, காபி சபரின் குஜேலகா இதுல சொல்லச்சு, நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரின்னு சுவாமி தேசிக்கின்றாரு. அவளுக்கு ஊர் பேர் ஒண்ணுமே கிடையாது, அவ ஒரு சபரி. சபரின்றது அவளுடைய சாத்தியை சொல்லி சொல்றது, வேடுவ ஸ்திரீன்னு அர்த்தம், அது வேடுவ பெண்ணு. இப்ப காபி சபரி யாரோ ஒரு ஸ்திரீ, அவள் இருந்துட்டு இருக்கா, மகாதபஸ்வியாக இருந்துட்டு இருக்கா. அவள் வாந்துதே தர்மேஸ்திதா நித்தியம் சர்வபூத நமஸ்கிருதம் திருஷ்வா தேவோபமும் ராம சொர்க்கலோகம் கமிஷதி. உன்னை பார்த்துட்டு அவள் சொர்க்கலோகத்துக்கு போக போறா. நீ அந்த மதங்கருடைய மதங்கருடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கிருந்து அப்புறமா அவ என்ன சொல்றாளோ அதே மாதிரி பண்ணா பரவாயில்ல. அந்த ரிஷிமுக மலையில சுக்ரீவன் இருக்கும், சுக்ரீவனோட பட்சத்தை நீ ஏற்படுத்திக்கோன்னு அவ கபந்தம் சொல்றான். அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி போறேன். போகச்சேயே ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்க்கணும். அபஸ்யதான் ததஸ்தத்ர சபர்யா ரம்யமாசிரமாம் தௌ சமாசிரம மாசாத்திய துருமேகி பகுபிராவர்த்தம் சுரபியம் அபிவீட்சந்தோ சபரியம் அபியுபேயோ. அந்த ஆசிரமமே ரொம்ப அழகா இருந்துட்டு அதை பார்த்துட்டே போறா ரெண்டு பேரும். இது எந்த இடத்துல ஆசிரமம் இருக்கு என்னன்றது, அதுக்குள்ள ஒரு பர்ணசாலை இருக்கும், அந்த இடத்துல இருக்கணும் இல்லையா, அது பார்த்தமான ஒரு விஸ்தாரமான இடமா இருக்கு. அந்த இடத்துல பார்க்கச்சேயே அவ்வளவு அழகா இருந்துட்டு இருக்கு. சௌதருட்வாத்து ததா சித்தா சமுத்தாய கிருத்தாஞ்சலி. இவ ரெண்டு பேரையும் பார்க்கறான், பார்த்த உடனே
ஏந்து சேவிக்கிறா வத்தருடைய பற்றுகிறா ராமசு லட்சுமணசு தேமதான்னு வாத்தியம் ஆச்சமனியம் என்னென்ன உண்டோ எல்லாம் எல்லா விதமான உபச்சாரங்களையும் பண்றான்னு சொல்லி சொல்ற. இதுல அங்கங்க ஒரு விஷயம் பார்க்கணும், யாரை எப்படி விசாரிக்கிறதுன்றது இருக்க, அது ஒரு முக்கியமான விஷயம். ராஜா வந்தாக்க ராஜா வந்து இன்னொரு ராஜா எப்படி விசாரிப்பான்னா, உங்க ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காடா, பிரஜைகள்லாம் உன்னிடத்துல பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கா, உங்களுக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லாத இருந்துட்டு இருக்காடா, உங்களுடைய தனாகாரத்துல அதாவது ட்ரெஷரியில பணம்லாம் நிறைய போயிட்டு இருக்கா, எப்படி இருக்குன்றத ராஜாவை விசாரிக்கிறதுன்றது ஒரு முறை. மகர்ஷிகளை விசாரிக்கிறதுன்றது வேற, தபசிகளை விசாரிக்கிறதுன்றது ஒரு முறை. இந்த யாரை எப்படி விசாரிக்கணும்ன்றது இருக்க, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தான் சொல்லி சொல்லிட்டு இருக்கா. ஒரு டாக்டரை பார்த்து விசாரிக்கிறதா இருந்தாக்கா என்ன பண்ணுவா, உங்களுடைய ப்ரொஃபஷன் நன்னா போயிட்டு இருக்கா, இதுல வந்து இப்போ ரோகிகள்லாம் இல்லாத இருந்துட்டு இருக்காளா, இல்ல ரோகத்துக்கு நன்னா போயிட்டு இருக்கா, ஊர்ல மொத்த பேரும் நிறைய பேர் ரோகத்தோட இருந்துட்டு இருக்கா, அவனுக்கு நிறைய பணம் வருதான்னு கேட்கறதுக்கு இல்ல, நீங்க பண்ற வைத்தியத்தினால குணமடைகிறவா நிறைய பேர் இருக்காளா, எப்படி இருக்கா என்ன இப்படி கேள்வி கேட்கணும், எது விசாரிக்கிறதுன்றது ஒரு முறை. அது இந்த இடத்துல விசாரிக்கிற ஏற்கனவே பார்த்தோம், நம்ம பரதன் வரைச்சே பரதனை எப்படி விசாரிச்சேன்றது, அங்கே பரதமாரோப்பியன்னு சொல்லிட்டு பரதனை மடியில உட்காந்து வச்சுட்டு பரதனே ராஜாவா இருக்கிறதாக வாசல நினைச்சுண்டு அந்த ராஜ்யத்துல உன்னுடைய தனங்கள்லாம் அப்பவேயும் உன்னுடைய ட்ரெஷரியில இருந்து போற பணம் அபாத்திரத்துக்கு போகாத இருந்துருக்கா, உனக்கு வரவு காட்டிலும் செலவு அதிகம் இல்லாத இருந்துருக்கா, எப்படின்றதெல்லாம் பத்தி அங்க வரிசையா ராஜ தர்மம் மொத்தத்தையும் சொல்லி விசாரிச்சேன். இப்ப ஒரு தாபசியாக இருந்துருக்கவோ சபரி அவளை எப்படி விசாரிக்கிறதுன்றதான் விசாரிக்கிறேன். கச்சித்தே நிர்ஜிதா விக்னஹா கச்சித்தே வர்தே தமஹா கச்சித்தே நேதா கோப கோப ஆஹாரச்ச தபோதனே கச்சித்தே நியமா பிராப்தாக கச்சித்தே மனச சுகம் கச்சித்தே குரு சுஸ்ரூஷா சபலா சாரு பாஷிணி. இப்படி எனக்கு இவ்வளவு தூரம் உபச்சாரம் பண்றீங்களே இந்த ஆசிரமத்துல உனக்கு எப்படி எப்படி இருக்குன்றதுக்கு, கச்சித்தே நிர்ஜிதா விக்னஹா கச்சித்தே வர்தே தபஹா, உன்னுடைய தபஸுக்கு தடங்கள்லாம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கா, தபஸு மேன்மேலும் ஓங்கி வளர்ந்து கொண்டு இருக்கின்றதா, கச்சித்தே நேமா பிராப்தாக கச்சித்தே மனச சுகா, உன்னால இந்திரிய நிகிரகங்கள்லாம் பண்ண முடியறதா, புலன்களை அடக்க முடியறதா, மனசு எம்பெருமான் விஷயத்திலேயே செலுத்த முடியறதாக இருந்துருக்கா, எப்படி இருந்துருக்கு, உனக்கு குரு சிசுரோஷ பண்றது சஃலமாக இருந்துருக்கா என்று இதுதான் அவளுக்கு விசாரிக்க, தபசுவிகளுக்கு அவளை விசாரிக்க வேண்டிய முறை. அதை காண்பிச்சு கொடுக்குறேன், அதை விசாரிக்கிறேரா. அதுக்கு அத்திய பிராப்தா தபசித்தி, உனக்கு தபசித்தி ஏற்படுறதா எப்படி இருக்குன்னு சொல்லச்சோ இப்பதான் இன்னைக்குதான் எனக்கு தபசித்தி ஏற்படுறது அப்படின்னு சொல்லி சொல்றா. அத்திய பிராப்தா தபசித்தி தவசம் தரிசனான்மயா, உம்மை நான் சேவிச்சுட்டேன் நான், இது காட்டிலும் வேற என்ன உனக்கு தபசித்தி, ஆகையில இந்த தபசித்தி ஏற்பட்டுடுத்து. அத்தியமே சபலஞ்சன்மா குறவச்சது பூஜிதாக, இத்தனை நாளா குரு சுசுரூஷனம் பண்ணினத்துக்கு உண்டான பலத்தை இன்னைக்கு எனக்கு கிடைச்சிடுத்து. அத்தியமே சபலம் தத்தம் துர்கச்சைவ பவேஷ்யதி, இன்னைக்கு நான் பண்ணின தபஸுக்கெல்லாம் பலன் ஏற்பட்டுடுத்து, எனக்கு சொர்க்கம் வரப்போறது மோட்சம் வரப்போறது அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. ஸ்வயி தேவ வரே நாம பூஜிதே புருஷருஷமா தவாகம் சட்சுஷா சௌமிய பூதா சௌமிய நமானதா, உன்னுடைய கட்டாட்சத்தினால நான் பரிசுத்தமாக ஆயிட்டேன், இதுக்காக தான் நான் இத்தனை நாள் ஏங்கிண்டு இருந்தேன்னு சொல்ற அந்த வார்த்தை பார்க்கணும். தவாகன் சட்சுஷா சௌமிய பூதா சௌமிய நமானதான், ஒரு மனசு, ஒரு சௌமியமான மனசு, தெளிவான மனசு, நல்ல மனசோட ஒருத்தர் பார்த்தாங்கனாக்க அவளுடைய பார்வையினாலேயே நமக்கு நல்லது ஏற்படும்ன்றது சாஸ்திரம். உன்னுடைய மனசு அப்பேற்பட்ட மனசு, நீ கேட்கிற வார்த்தையே எப்படிப்பட்ட வார்த்தை, என்னுடைய தபஸு பலமாச்சா சஃபலமாச்சான்னு கேட்கிற, தபசித்தி ஏற்பட்டதா, குரு சுசுரூஷைக்கு பலன் ஏற்பட்டதா, கிருசுசுரூஷம் உன்னால பண்ண முடியறதா, எப்படி இருந்துருக்கேன்னு நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் பார்த்தோம்னா, ஒன்ன நேரம் பார்த்த உடனே எல்லாத்துக்குமே பதில் வந்துட்டு, குரு சுசுரூஷைக்கு பலன் ஏற்பட்டுடுத்து, தபஸுக்கு சித்தி ஏற்பட்டுடுத்து, எல்லாம் ஏற்பட்டுடுத்து. அதனால மாத்திரமில்ல, உன்னுடைய சௌமியமான மனசோட கூட
அந்த சௌமியமான கண்களாலே அந்த பார்வை இருக்க அவனுடைய கட்டாட்சம் எனக்கு ஏற்பட்டது. அந்த கட்டாட்சத்தினாலேயே எல்லாம் பரிசுத்தமானவனாக ஆயிட்டேன் என்று சொல்றாளாம். இது கமிஷ்யாம்யக்ஷயான் லோகான் ஸ்வப்ரசாதாதரிந்தமான். அழிவே இல்லாத ஒரு லோகம் இருந்திருக்கு, அந்த லோகத்துக்கு நான் போறேன், அது உன்னுடைய லோகம்தான். சபரி மோக்ஷ சாட்சி பூத. இவர் போய் புருஷா சபரிக்கு மோட்சம் இவர் கொடுக்கல, ஏற்கனவே அவளுடைய பக்தி யோகத்தினால. அதுல சூக்ஷமான ஒரு விஷயம் இந்த இடத்துல சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, சபரி வந்து ஜென்மனா சபரி வாஸ்தவம். இப்ப பக்தி யோகம் பண்ணினதுனால அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொன்னாக்க இந்த ஜென்மால பக்தி யோகம் பண்ண முடியாது. பக்தி யோகம் திரைவர்ணிகாலுக்கு தான் பக்தி யோகம் சொல்லிருக்கு. திரைவர்ணிகால்னா பிராமண க்ஷத்திரிய வைசியால் தான். சபரி எல்லாம் வந்து பக்தி யோகம் பண்ண முடியாது, அதுவும் ஸ்திரீயா வேற போயிட்டா அவன் பக்தி யோகமே பண்ண முடியாது. ஜென்மாந்தரத்துல அவன் பக்தி யோகம் பண்ணிருக்கா, அதாவது ஜென்மாந்தரத்துல திரைவர்ணிகாலா பக்தி யோகம் பண்றதுக்கு அதிகாரம் உள்ள ஒரு ஜென்மா அவளுக்கு இருந்து அதுல பக்தி யோகம் பண்ணி அது என்ன ஆயிடுத்து, அதனுடைய நிஷ்பத்தின்றது இருக்க பக்தி யோகம் முடிஞ்சு போச்சு. ஆனா பக்தி யோகத்துக்கு பலன் எப்ப வரும்னாக்க, பிராரப்த கர்மா முடிஞ்ச பிற்பாடுதான் பலன் வரும். சரணாகதி ஒன்னுத்துக்கு தான் பிராரப்த கர்மாவில இருக்கக்கூடிய ஏகதேசத்தையும் போக்கடிச்சுண்டு பலன் கொடுக்க வல்லதுன்றது சரணாகதி ஒண்ணுதான். பக்தி யோகம் பண்ணவானாக்க பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா முடிஞ்ச பிற்பாடுதான் பலன் கொடுக்கும். அவளுடைய பிராரப்த கர்மா இன்னொரு ஜென்மா வேடுவ ஸ்திரீயா இருக்கும்படியாக இருந்திருக்கு. அவள் வேடுவ ஸ்திரீயா இருந்துட்டு மகர்ஷிகளுக்கு சுசுரூஷ எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்க, ஜென்மாந்தரத்துல பண்ண பக்தி யோக நிஷ்பத்தி இந்த ஜென்மாவோட அவளுக்கு முடியறதுன்னு இந்த இடத்துல பெரியோர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வியாக்கியானத்துல சொல்லியிருக்கிற விசேஷங்கள் இது. மயாது சஞ்சிதம் வன்யம் விவிதம் புருஷர்டபா தவார்த்தே புருஷம் வியாக்ர பம்பாயா சீரபம் பவது சம்பவம் ஏவ முக்தஸ்ததம்மாத்மா சபர்யா சபரீமிதம் ராகவஸ்தா விஜ்ஞானே தாம் நித்யம் அபகிஷ்யதாம் தனோ சகாசா தத்வேன பிரபாவந்தே மகாத்மனாம். இப்படி சபரி இவருக்காக ராமனுக்காக சேர்த்து வச்சேன்ற வார்த்தை தான் சொல்லிருக்க. மயாத்து சஞ்சிதம் வன்யம் விவிதம் புருஷர் சப மகாபோகை சதாகம். அதோடு இல்லாத இந்த காட்டுல நீ எப்படியும் வரப்போறேன்றதுக்காகவே இங்க இருக்கக்கூடிய பழங்கள்ல உலர்ந்ததாகவும் ஈரமாகவும் சுஷ்கமாகவும் ஆர்திரமாகவும் இருக்கக்கூடிய பழங்கள் எது சிறந்ததாக இருக்குமோ அதை நான் உனக்காக நான் சேர்த்து வச்சிருக்கேன், இதை நீ உபயோகப்படுத்திக்கோன்னு சொல்லி சொல்றேன். இங்க சபரி எச்ச பண்ணி ஒவ்வொன்றும் சாட்டு பார்த்துட்டு கொடுத்தா, இந்த பக்கம் பார்த்து கொடுத்த சாட்டு பார்த்து இது எச்ச பண்ணி இது நல்லா இருக்கு, இதம் வைத்தியம் இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு இதை கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு சபரி எச்சல் பெருமாள் சாடு அப்படின்னெல்லாம் எத்தையும் ஒரு அதிகப்படியா ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, எச்சல்லாம் ஒண்ணுமே பண்ணல. வஸ்து நல்லா இருக்கு, இந்த நல்ல நல்ல வஸ்து பார்த்தாலே தெரியும். வாழைப்பழம் பார்த்தோமானாக்கா எந்த பழம் நல்லா இருக்கும் எந்த பழம் நல்லா இருக்காதுன்றது நமக்கே தெரியும் இல்லையோ. அந்த மாதிரி அந்த ராசியில இருக்கிற பழங்களை எடுத்து கொடுத்துருக்கா, நல்ல பழங்களா இருக்கக்கூடியது என்று அப்படிதான் சொல்லணுமே தவிர ஒவ்வொரு பழத்தையும் சாட்டு பார்த்து கொடுத்தான்றதுலாம் சொல்ல முடியாது. அப்புறம் சபரிக்கு அவளுக்கு மோட்சம் அடைகிறத பார்த்துட்டு அப்படி ராமர் எதிரேயே ஏற்கனவே சரபங்கம் முனிவர் அவர் ராமர் எதிரேயே அக்னியில பிரவேசம் பண்ண, இப்போ இவள் ராமர் எதிரேயே சபரியும் அக்னியில பிரவேசம், நான் வந்த காரியம் சித்திச்சு போச்சு முடிஞ்சு போச்சு, இனிமே இந்த சரீரத்தோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டு மோட்சத்துக்கு போறார். அதை பார்த்துருக்கேர் பெருமாள்னு இது ரெண்டு விஷயம், இதுல முக்கியமான விஷயம். அங்கிருந்து பம்பா தீரத்துக்கு போறேன். இந்த பம்பா தீரத்து ரொம்ப ரமணீயமாக இருந்திருக்கு. அந்த சன்னிவேசத்துல ராமருடைய நிலை எப்படி இருக்குன்றத ஒரு கவியா வால்மீகி சொல்லி சொல்றாரு. பச்ச லட்சண சம்ராங்கோனிகேஷ்மிதேஷாசிகினோ காமாதே பர்த்தாரமிவர்த்ததே மமாத்யேவம் விசாலாக்ஷி ஜானகி ஜாத சம்பிரமா மதனேனாபிவர்த்தேத யதினாபஹ்ருதா பவேத். அங்க ஒரு மயில் ஆண் மயிலும் பெண் மயிலும் ஒண்ணுக்கு ஒண்ணு உற்சாகமா
ஒரு பிரீத்தியோடு இருந்துட்டு தழுவிண்டு அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். இந்த மயில் பாரு எப்படி இருந்துட்டு இருக்கு, இதே மாதிரி தானே நானும் சீதையும் சீதை கணக்கு இங்க பக்கத்துல இருந்தாக்க இந்த பம்பா தீரத்துல நாங்களும் இப்படி ஒரு சந்தோஷமா இருக்க வேண்டிய நிலை தானே, என்னுடைய நிலையை எப்படி இருக்கு பாருன்னு சொல்ற. நூனம் நது வசந்த சந்தேஷம் ஸ்பிருசதி எத்ரதா கதம் சதித பத்மாட்சி வர்த்தயே தாமயா வினா. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துருக்கு இந்த மாதிரி சன்னிவேசங்கள்லாம் பார்க்கட்டு, சீதை என்னை விட்டு அவ ஜீவிச்சிருப்பாளா மாட்டாளான்னு சந்தேகமா இருந்துருக்குன்னு சொல்றாரு. அங்க காத்தடிக்கிறதாம், காத்தடிக்கிறதே கூட விபரீதமா இருந்துருக்கு எனக்கு என்ன சொல்லி சொல்றாரு. பத்மகேசரசம் சிருஷ்டா விரட்சாந்தரமிவனு விரட்சாந்தர வினிஸ்ருதா நிஸ்வாசைவ சீதாயாக வாசிவாயுர் மனோகரா. பத்மகேசர சன்னிஷ்டா, இங்க நல்ல தாமர புஷ்பங்கள் இருக்கு, தாமர புஷ்பங்கள்ல இருக்கிற தாமர தூள் அந்த தூளோட சேர்ந்து இருக்கிற காத்து இப்ப வருது. இந்த காத்து வரத பார்த்த உடனே இந்த காத்தே எப்படி இருக்குன்னாக்க, எனக்கு நிஜ்வாச இவ சீதாயாக சீதா பிராட்டியினுடைய ஒரு மூச்சு காத்து மாதிரி இருந்துருக்கு, அதனால என்னுடைய மனச அப்படியே மனோகரமாக இருந்துருக்குன்னாக்க அவள் விஷயத்துல இழுத்து என்னுடைய பிராணனையே போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கு, எனக்கு அனுகூலமா இருக்க வேண்டியது இந்த காத்து இப்போ பிரதிகூலமா இருந்துருக்கு என்று சொல்ற. பத்மகேசர சம்ஹிருஷ்டா, தாமர மலர்ல இருந்திருக்கிற சீதா பிராட்டி அவள் அவ மகாலட்சுமியினுடைய அவதாரம் தானே, அவ கைவிட்டபடினால தாமரையினுடைய தாத்து இருக்க அதுவும் எனக்கு பிரதிகூலமா போயிடுச்சு. அதுல இருக்கக்கூடிய அந்த ரஜஸ் அதுல இருக்கக்கூடிய தூள்கள்லாம் கூட எனக்கு பிரதிகூலமா ஆயிடுச்சு. ஆகையால இப்ப பத்மகேசர சம்ஸ்பிருஷ்டா, லோகத்துல எல்லாரும் சொல்லுவா வாயுதான் எல்லாருக்கும் பிராணனை ஜீவனை கொடுக்கறது, எல்லாருக்கும் பிராணனை தக்க வைக்கிறது வாயுன்னு சொல்லி சொல்ற. ஆனா அந்த வாயுக்கு இன்னொரு குணம் இருக்கு, எல்லா வஸ்துக்களையும் பொடிபொடியா ஆக்குறதுன்றது ஒரு குணம் இருந்துருக்கு. இப்ப இந்த வாயு என்ன பண்றதுன்னாக்க எல்லாருடைய பிராணனையும் தக்க வைக்கிற குணத்தை விட்டுட்டு என்னுடைய பிராணனை பொடிபொடியா ஆக்குற அந்த ரெண்டாவது ஒரு அம்சத்தை அது பரிகிரகிச்சுடுத்து அது எடுத்துன்னு தோன்றது. பத்மகேசர சம்ஸ்பிருஷ்டா, இத்தனை நாள் வரைக்கும் இந்த காத்து எனக்கு அனுகூலமாக இருந்தது. கேசரம்னாக்க சிங்கம் மாதிரி, சிங்கத்துக்கு பேரு, சிங்கத்தோட சேர்ந்தாக்க சிங்கத்தினுடைய குணம்தான் வரும். அந்த மிருதுவா இருந்திருக்கிற மான்கள் போன்ற பிராணிகளை ஹிம்ச பண்ணணும் தான் தோன்றது. பத்மகேசர சம்ஸ்கிருஷ்டா, இந்த தாமரை தூளோட சம்பந்தப்பட்ட இந்த காத்து இப்ப என்ன என்னுடைய பிராணனையே என்னுடைய மனசையே அப்படியே இழுத்தும் போயிடும்படியாக இருந்துருக்கு என்று சொல்ற. பத்மகேசர சம்ஸ்கிருஷ்டா, இந்த வாயு எப்படி இருந்துருக்குன்னாக்க பீஷாஸ்மாத்வாதப்பவதே பீஷோதேதி சூர்யஹான்னு சொல்லியிருக்கு. பெருமாளிடத்திலேருந்து பயந்துண்டுதான் இந்த காத்து அடிக்கிறது, பெருமாளிடத்துல பயந்துண்டுதான் சூரியன்லாம் உதயமாறுதுன்றது இருந்துருக்கு. அப்படி என்னிடத்துல பயந்துண்டு இருக்க வேண்டிய காத்து இப்ப என்னையே பயமுறுத்தி என்னையே என்னுடைய மனத்துக்கே கஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்குன்னாக்கா இது என்னன்னு நான் சொல்றது என்ன அர்த்தம். விருட்சாந்தர வினிஸ்ருதாக, வாயு ரூபம் இல்லாதது உருவம் இல்லாதது. இந்த வாயு நீ ரூபத்தோட நீ இருந்துருக்க தோம் அப்புறமே யகான்னு சொல்லிட்டு நீ யாராலையும் அழிக்க அளவிட முடியாததான பராக்கிரமத்தெல்லாம் உடையவராக இருந்துருக்கேன்னு இவரை சொல்லச்சு. இப்படி இருந்துருக்கிற உம்மை போய் வாயு என்ன பண்ணிடும்னா, வாயு ரூபம் இல்லாத கூட அது ஒரு ஆளை தேடிக்கிறது. விருட்சாந்தர வினிஸ்ருதா, ஒரு மரத்துல போய் அது இருந்துக்கிறதா, மரத்துல இருந்து இருந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த காத்து அடிக்கிறதா. இந்த காத்து அடிக்கிறதுனால பெருமாள் அந்த மரத்துங்கிழ நிழல்ல சத்தனாய் இருக்கலாம்னா கூட
அப்பவும் நினைக்க முடியாதபடி பண்றது இந்த வாயுன்னு அர்த்தம் சொல்ற. என்ன நிஸ்வாசைவ சீதாயாஹ, இந்த காத்தடிக்கிறது எப்படி இருக்குன்னா சீதையினுடைய மூச்சு காத்தா இருக்கும். சீதையினுடைய மூச்சு காத்து யாரும் சீதைக்கு நெருக்கமா இருக்க முடியுமோ அவளாலதான் சீதையினுடைய மூச்சு காத்து எப்படிப்பட்டதாக இருக்கும்ன்றது தெரியும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு ஆண்டாள் கேட்கிறா, சங்காழ்வான பார்த்து கேட்கிறா. இது கண்ணனுடைய வாக்கு, இது கற்பூரம் மாதிரி இருக்குமா தாமரப்புஷ்பம் மாதிரி இருக்குமா எப்படிப்பட்ட வாசனையோட இருந்துருக்கோன்றத நீதான் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்றா. அந்த மாதிரி சீதா பிராட்டியினுடைய நிஸ்வாசம் எப்படி இருக்கும்னா யாருக்கு தெரியும்? ராமனுக்கு தான் தெரியும். அவளுடைய மூச்சு காத்து படுற அளவு நெருக்கமா இருந்துருவ ராமர் ஒருத்தர் தான். ஆகையால இந்த காத்து அடிக்கிற கா எப்படி இருக்குன்னா சீதாஹ நிஸ்வாசைவ, சீதா பிராட்டியினுடைய நிஸ்வாசம் மாதிரி இருந்துருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு, என்ன அப்படியே தூக்கி போடுறது, என் பிராணனையே போயிடுறது, பிராணனையே இழுத்தும் போயிடுற மாதிரி இருந்துருக்கு. வாயுகும் பத்மகேசர சந்திருஷ்டாம் ரக்ஷாந்தரவு நிசிருதாம் நிஸ்வாசைவ சீதாயாம் வாதி வாயுகும் மனோகரஹா. வாயுகுன்னு சொல்லச்சே என்னன்னா, இது சில சமயத்துல பீடிக்கிறது, வாயுனுடைய பீடிக்கிற குணம் இருக்க அந்த குணம் இந்த இடத்துல வந்துடுச்சு. அதனால என்னாச்சுன்னா மனோகரமான என்னுடைய மனசை சீதையின் இடத்துலயே இருக்கும்படியாக பண்ணிடுறதுன்னு அழகா சொல்றார். இதெல்லாம் ஒரு கவியினுடைய ஒரு அனுபவத்தை கொண்டு வந்த ஷியாமா பத்ம பலாசாட்சி பிரியா விரகினா மயா கசம் தாரயதி பிராணான். அவள் எப்பேற்பட்டவோ தாமர் பூ மாதிரி திருக்கண்களை உடையவள், பிரியா விரகிதாமையா, என்னாலே பிரியப்பட்டவளாக இருந்திருக்க, என்னை விட்டு இருந்திருக்கோ, கதம் தாரயதி பிராணான் விவசாய ஜனகாத்மதா, அவள் எப்படி ஜீவிச்சிருக்காள்னு என்னாலேயே சொல்ல தெரியலையே என்று இந்த சன்னிவேசத்தை சூழ்நிலையை பார்த்து ராமர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேனா. அந்த சமயங்கள்ல பாக்குறேன் இவா ரெண்டு பேரும் வரா வரத எங்க பக்கத்துலேதான் ரிஷிமுக மலை இருக்கு, ரிஷிமுக மலையில இருந்துட்டு சுக்ரீவன் பாக்குறான், இது வாலியனுடைய ஆள் தான், ரெண்டு பேர் ராம மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டா போறதுக்கு, மனுஷ வேஷம், குரங்குகளுக்கெல்லாம் சில சில குரங்குகளுக்கெல்லாம் எப்படி வேணா ரூபம் எடுத்துக்கிறதுக்கு சக்தி இருந்துருக்கு. ஆகையால வாலியை சேர்ந்த சில குரங்குகள்லாம் மனுஷ வேஷம் எடுத்துட்டு சுக்ரீவனை வதம் பண்றதுக்காக இங்க வந்துட்டா, வாலி அனுப்பிச்ச ஆள் தான் இவா ரெண்டு பேரும்னு சுக்ரீவனுக்கு ரொம்ப பயம் வந்துடுத்து. அவள் நாலு பேர் இருக்காளோ இல்லையோ, கூட நாலு பேர் இருக்காளோ இல்லையோ, சச்சிவாளாக இருந்துட்டு இருக்காள், அவளோட இதை பத்தி பேசுற. அப்ப ஹனுமார் சொல்றேர் பார்த்த சம்பிரம தியஜதாமேஷ சர்வைர் வாலிகிருதே மகானே மலையோ எங்கிரிவரகா பயம் நேகாத்து வாலினகா. இந்த மலையில இருக்கிற வரைக்கும் ஒரு பயமும் உனக்கு கிடையாது. நீ என்னத்துக்கு ஒரு அப்பப்போ ஒரு பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி சாகிற அப்படின்னு? சரி, இவரை பார்த்த உடனே உனக்கு எப்படி உனக்கு வாலியனுடைய ஆள்னு சொல்ல தோணித்து? அதான் சொல்ற, அஹோ சாகா மிருகத்வம் தே வியக்தமே வப்ளவங்கமாம் லகுஜித்த தயாத்மானம் மத்தா பயசியோ மதோ. இந்த இடத்துல யாரும் வாலியோ வாலியை சேர்ந்தவர்களோ யாரும் வர முடியாது. அப்படி வந்து வந்தாள்னாக்கா அவளுடைய தலையை வெடிச்சு போயிடும்னு சொல்லியிருக்கு. ஆகையால இந்த இடத்துல வர முடியாது. அவ்வளவு சேஃபான ஒரு இடத்துல இருந்துட்டு பயப்படுறதுன்றது இருந்துட்டு இருக்க அந்த குரங்கு புத்திய காமிச்சுட்டே என்ன, அஹோ சாகா மிருகத்வம் தேம் வியக்தமே வப்ளவங்கமே. இந்த குரங்குக்கு நிச்சயமான ஒரு புத்தி கிடையாது, அப்பப்போ புத்தி மாறிண்டே இருந்துட்டு இருக்குமா. அந்த சாகா மிருகத்வம்ன்றது இருக்க, இப்போ நீ இந்த மாதிரி இந்த சந்தேகம் இல்லாத சேஃபான இடத்துல பத்திரமான இடத்துல நம்ம இருக்கோம்னு வச்சு அந்த இடத்துலயும் ஒண்ணு சந்தேகப்பட்டோமானாக்கா அது குரங்கு புத்தியை காமிக்கிறதா இருந்துடுத்தேன்னு சொல்லி சொன்னான். சரி, அப்போ நீயே நேர போய் கேட்டுவா, மமைவாபிமுகம் ஸ்தித்வா பிரச்சத்வம் ஹரிபூங்கவா சுத்தாத்மானோ எதித்வேதோ ஜானேஹித்வம் ப்ளவங்கமா. ஏன்னா நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன், நீயே நேர போய் கேட்டுவா, இவள்லாம் யாரு என்ன சமாச்சாரம்னு கேட்டுவான்னு சொல்லி சொல்றான். மமைவ அபிமுகோ பூத்த, நீ தனியா போய் ஏகாந்தமா போயிட்டு நான் கேட்டா அவள்லாம் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொல்லி சொல்றாத, நான் இங்கே இருந்து பார்த்துட்டே இருக்கேன், மேலேந்து பார்த்துட்டு இருக்கேன், எங்கேயிருந்தா போய் கேட்டுவான்னு சொல்லி சொல்றாரு.
भिक्षु रूपं ततो भेजे शठबुद्धितया कपिः ततश्च हनुमान् वाचा श्लेक्ष्णया सुमनोज्ञया विनीतवदुपागम्य राघवौ प्रणिपत्य च. ராமர் லட்சுமணர் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கா, அங்கிருந்து ஹனுமான் வரையர் எப்படிப்பட்ட ரூபத்தை எடுத்துக்கிறார்னா கபிரூபம் பரித்தியஜன்னு குரங்கு ரூபமாக இருந்துட்டு இருக்கிறது இருக்க அந்த ரூபத்தை விட்டுட்டு ஹனுமான் மாருதாத்மஜா பிக்ஷு ரூபம் ததோ பேஜே. இவர் வெறும் குரங்கு இல்ல, வாயு பகவானுடைய பையன் மாருதாத்மஜான்னு சொல்லிருக்க. ஆகையால இவரால எந்த ரூபமானா எடுத்துக்க முடியும், அந்த ரூபத்தை இவர் எடுத்துட்டு இருக்கார், பிக்ஷு ரூபத்தை எடுத்துட்டு இருக்கார்னா. இந்த இடத்துல வியாக்கியானங்கள்ல பிக்ஷு ரூபம்ன்றதுக்கு மாகேஸ்வர வியாக்கியானம், திலக வியாக்கியானம், இந்த இடத்துலாம் பிக்ஷு ரூபம்னு சொல்லச்சு, பிரம்மச்சாரி ரூபம், நைஷ்டிக பிரம்மச்சாரி ரூபத்தை எடுத்துட்டு வந்தார்னு ஹனுமான் வந்தார்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார். கோவிந்தராஜி வியாக்கியானத்துல வரைச்சு பிக்ஷு ரூபம்னு சொன்னா சன்னியாசி வேஷம், பரிவிராஜக வேஷம்னு போட்டுருக்காரு. பிக்ஷு பரிவிராஜிகளும் பிக்ஷுகள் தான், சன்னியாசிகளும் பிக்ஷுகள் தான், ஏன்னா அவளும் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். ஆகையால பிக்ஷு ரூபம்ன்றது சன்னியாசி ரூபம்னு சொல்லியிருக்கேன்னா, அதுக்கு நிறைய ஆட்சேபங்கள், அதுக்கு சமாதானங்கள்லாம் ஆச்சரியமா வியாக்கியானத்துல சொல்லியிருக்கார். அதுல ரெண்டு மூணு ஆட்சேப சமாதானங்களை உங்களோட சொல்லி பகிர்ந்து கொள்கிறேன். வேஷம் எப்படி போடுறோமோ அந்த வேஷம் பிரகாரம் நாம நடந்துக்கணும். வேஷம் ஒண்ணு போட்டுட்டு நடந்துக்கிறது ஒரு மாதிரியா இருந்தவானாக்கா அந்த வேஷம் பலிக்காது. இப்ப சன்னியாசி வேஷம் போட்டுட்டேர்னாக்க இங்க அடுத்த ஸ்லோகத்துல ததஸ்ட ஹனுமான் வாச்சா ஸ்லக்ஷணயா சுமனோஜ்ஞயா வினீதவது பாகம்ய ராகவோ பிரணிபத்யாச்சா. ராமன் லட்சுமணன் ரெண்டு பேரையும் விழுந்து சேவிக்கிறேர்னு சொல்லியிருக்கு. இப்ப சன்னியாசி வேஷம் போட்டுட்டாக்கா இவா ரெண்டு பேரும் தாபச வேஷம் போட்டுட்டு இருக்கா, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற வேஷத்தை போட்டுட்டு இருக்கா. இந்த வேஷத்துல இருக்கிறவாளுக்கு சன்னியாசியா இருந்துட்டு இருக்கா போய் ஒருத்தர் சேவிக்கலாமா? ஆகையால பிக்ஷு ரூபம்ன்றது சொல்லச்சு பிரம்மச்சாரி வேஷம் தான் சொல்லணும் என்று மீதி பேருடைய வியாக்கியானத்துல சொல்லியிருக்கிற வார்த்தை இது. இப்ப சன்னியாசி வேஷம் போட சன்னியாசி எல்லாம் கிரகஸ்தால சேவிக்கிற வழக்கம் இல்லை. அதே மாதிரி பிக்ஷு அதாவது பிரம்மச்சாரியா இருக்கவாள் கிரகஸ்தால இருக்கவாள்லாம் சன்னியாசிகள் சேவிக்கிற வழக்கம் இல்லை. அவளுடைய ஆசிரமத்துல இருக்கிறவாள்லயே கூட சின்னவா பெரியவான்னு வரைச்சு ஆசிரமத்துல சின்னவா வயசுல சின்னவா பெரியவா கிடையாது. அதாவது யார் முன்ன சன்னியாசம் எடுத்துட்டாலோ சின்ன வயசா இருந்தாலும் கூட அவாதான் பெரியவா. அப்புறமா யார் சன்னியாசம் எடுத்துட்டாலோ அவ வயசுல பெரியவாளா இருந்தாலும் கூட இவாளை பொறுத்த வரைக்கும் அவ சின்னவாள் தான் சொல்லி சொல்றோம். இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்க அப்படினால இப்ப இவர் போய் எப்படி சேவிப்பேர்னு ஒரு கேள்வி. பிரணிபத்யம் அதுக்கு சொல்ற கிரகஸ்தால் கணக்கு சன்னியாசிக்கு ஆச்சாரியாளா இருந்தாள்னாக்கா சன்னியாசி கிரகஸ்தால சேவிக்கலாம். இப்ப பிரம்மதந்திர பிரகால சுவாமி அவர் சன்னியாசி தான், சுவாமி தேசிகனிடத்துல ஆசிரியச்சவர். அப்ப சன்னியாசிய சேவிக்க சன்னியாசியா இருக்கிறவர் ஆச்சாரியனா இருக்கிறதுனால ஆச்சாரியனை சேவிக்காதையா அவர் வந்து காலக்ஷேபம் பண்ண போறேன், ஆச்சாரியனை நிச்சயம் சேவிக்கதான் போறேன். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் பார்த்தோம்னா இப்ப ராமர் என்ன இவருக்கு ஆச்சாரியனா என்னன்னு கேட்டோம்னாக்கா ராமரை பார்த்த உடனே அச்சினோதி சாஸ்திரஸ்தான் ஆச்சாரிய ஸ்தாபயத்தபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத்துன்னு அவரு ஆச்சாரியனுக்கு உண்டான லட்சணம் முழுக்க பார்த்த உடனே தெரிஞ்சுடுத்தான், தெரிஞ்ச உடனே இவரை சேவிக்கிறதுனால தப்பில்ல, இவர் தான் பிரதமாச்சாரியன், லோகத்துக்கே பிரதமாச்சாரியனாக இருந்துட்டு இருக்கே சேவிக்கிறதுனால தப்பில்ல, இவரை சேவிக்காத நாம இருந்தாதான் தப்புன்னுட்டு ஹனுமார் சேவிச்சே. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், ரெண்டாவது விஷயம் சொல்றேன். சில சமயங்கள்ல சில பேரை பார்த்தோம்னாக்க நமக்கு நம்ம வசத்துல இல்லாமல் தானாவே ஒரு கௌரவம் ஏற்படும். சில பேரை பார்த்தோம்னாக்க நம்ம வசத்துல இல்லாமல் தானாமே அவளிடத்துல ஒரு வெறுப்பு ஏற்படும். ராமரை கிட்ட வந்து பாக்குற ஹனுமா பார்த்த உடனே அவர் சேவிக்கணும்லாம் நினைக்கல, அவர் சன்னியாசி வேட்டம் போட்டுருக்கு சேவிக்கணும்லாம் நினைக்கவே இல்லை. ஆனா இவர் ரெண்டு பேரும் பார்த்த உடனே இவளுடைய இருக்கிற முகத்துல இருக்கிற பிரம்ம தேஜஸை பார்த்த உடனே அவருக்கு சேவிக்கணும்னு ஒரு தோணி போயிடுத்து ஆகல சேவிக்கிறார். பிக்ஷு ரூபம் பிரதி தத்துவம் பேஜே
சடபுத்தியா கபிஹி புத்திதயா கபி ததஸ்த ஹனுமான் வாசா ஸ்லக்ஷணயா சுமனோஜ்ஞயா விநீதவதுபாகம்ய ராகவோ பிரணிபத்யாக. இன்னொரு விஷயம், இவாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் ரூபம் இருக்கு, ரூபமேவா சேதன்மகிமானம் வியாச்சே, இவருடைய இவாளுடைய மகிமைய அந்த ரூபமே வெளிப்படுத்திருக்கு. இவ யாரு? இவ ரெண்டு பேரும் இவர் சாட்சாத் பெருமாள் விஷ்ணோர் அர்த்தம்னு சொல்லக்கூடிய பகவதம்சம் நிறைந்தவர்கள். இவா ரெண்டு பேரும்னு பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுச்சு. பெருமாளுக்கு பார்த்த உடனே யார் சேவிக்காத இருப்பா? அதை பார்த்த உடனே சேவிச்சுட்டேன். ஆகையால பிக்ஷுரூபம், பிக்ஷுரூபம்னு சொல்றதுனால பிரம்மச்சாரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சன்னியாசியாகவும் இருக்கலாம் என்பது இந்த இடத்துல சூக்ஷமாக ஒரு விஷயம் கோவிந்தராஜின் வியாக்கியானத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை பார்த்து கேட்கிறேன், நீங்கள்லாம் யாரு, என்ன சமாச்சாரம், உங்கள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துருக்கு, நீங்கள்லாம் ராஜா மாதிரி இருந்துருக்கோ அப்படி இருக்கச்சு, இந்த பட்டு உட்டிக்க வேண்டிய ஒரு இடத்துல ஒரு மர உரிய உடுத்தின் இருக்கீங்களே, அந்த புடனங்கள்லாம் அலங்காரம் பண்ணிக்க வேண்டிய இடத்துல நீங்க இப்படி இருந்துருக்கீங்களே. எதிர்ச்சையை வசம்பிராத்தம் சந்திரசூர்யம் வசுந்தரம் விதாலவற்றதும் வேறோ மானுஷோ தேவரூபிணோ, தேவரூபம் தேவதைகள் தான் மனுஷ ரூபத்துல வந்திருக்குங்களா, என்னதுன்னு தெரியலையே எனக்கு என்ன அனுமான் சொல்லி சொல்ற பதிலே சொல்ல, ரெண்டு பேரும் வாய்மூன்றாம். சரி, நாம யாருன்னு சொன்ன பிற்பாடுதான் அதுக்கு பேசுறதுல அர்த்தம் இருக்கு. நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காத அவளை பார்த்து கேட்கறதுன்றது நல்லதில்லை. நான் யாருன்றத சொல்லி சொல், பிராப்தோகம் பிரேஷிதேன சுக்ரீவேண மகாத்மனராஜா வானரம் கியானாம் ஹனுமான் நாமவானரஹா. நான் ஒரு குரங்குதான், ஹனுமான் நாமவானரஹா. நான் யார் தெரியுமா? இதுக்கு மேல இங்க ஒரு சந்தேகம் ஏற்படுறது. இவர் குரங்குன்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கச்சு, என்னத்துக்காக பிக்ஷுரூபத்தை அவர் பரிகிரகிச்சுண்டு இவர் எதிர வந்து நின்றார்? குரங்கா நேர வந்து நின்றா இவா லட்சியம் பண்ணாத போயிட்டாருன்னா என்ன பண்றது? அதுக்காக தான் இந்த பிக்ஷுரூபத்தை எடுத்துட்டு, அவளுக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த பிக்ஷுரூபத்தை எடுத்துட்டு சொல்லி சொல்லணும். இவ்வளவு நாள் பேசிக்கிறா, பேசின பார்த்து பார்த்த உடனே என்னழகான வார்த்தை, இவ்வளவு நாள் பேசிருக்கா, இவ்வளவு நாள் பேசினதுல ஒரு தப்பு கூட இல்லையா? நான் ரிக்வேத விநீதாயுஜுர்வேதாரிணா நாசாம வேத விதுடா சக்கியமேபம் விபாஷிதம். மூணு வேதங்களையும் அத்தியனம் பண்ணியிருந்தாதான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் பேச முடியும். வியாக்கரணம் முழுக்க அத்தியனம் பண்ணியிருந்தாதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும். ஆகையால இவர் யாரோ பெரிய ஒரு மகான், சாதாரண குரங்கு இல்ல என்று ராமருக்கு ஹனுமான் இடத்துல ஒரு கௌரவம் ஏற்படும். இது எனக்கு தெரியுது, மீதி பேரை பத்தி நான் சொல்ல விரும்பல. நாம எவ்வளவு தப்பு பண்றோம், ஒரு மணி காலம் நாம உபன்யாசம் பண்ணோம்னாக்க அந்த ஒரு மணி கால உபன்யாசத்துல எத்தனை அபசப்த பிரயோகங்கள், எத்தனை இடத்துல பார்த்தோம்னாக்க ஏகவச்சனத்துக்கு பகுவச்சனம், பகுவச்சனத்துக்கு ஏகவச்சனம் இப்படி எல்லாம் நாம சொல்லிட்டு பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோன்றதெல்லாம் நாமளே அந்த ரெக்கார்ட்ல போட்டு கேட்டு பார்த்தா தெரியுது. அதனால நாம அடுத்தது அடுத்தது மாத்திக்கிறோம். ஆனா மாத்திண்டாக்கா என்ன ஆறுதுன்னா, இது ஏதோ படிக்கிற மாதிரி இருக்கிறதே தவிர ஒரு சுவாபாவிகமான ஒரு ஃப்ளோ வராது. அப்ப சுவாபாவிகமான ஃப்ளோ இருந்தாதான் நம்மளால மேல சொல்ல முடியும். அப்ப சுவாபாவிகமான ஒரு ஃப்ளோவும் இருந்துட்டு அபசப்தமும் இல்லாமல் வியாக்கரண தோஷமோ அல்லது வேற விதமான தோஷமோ இல்லாமல் மணிக்கணக்கில் பேசணும்னாக்க அது பெரிய பண்டிதனாக தான் இருந்தால்தான் அது முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது. ஆகையால இப்போ ஹனுமான் இவ்வளவு நாள் பேசியும் ஒரு வார்த்தை கூட தப்பு அபசப்தத்தை பிரயோகம் பண்ணல, தப்பாவே பேசல, இவர் எப்பேற்பட்டவர்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி சொல்ற. இவா ரெண்டு பேரும் அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம்.
அவர் அழைச்சிட்டு போறே சுக்ரீவம் சுக்ரீவம் வானரேந்திரன் தூ ராமச்சரணமாகத சோகாபிபூதே ராமே தூ சோகாத்தே சரணங்கதே கத்துமருகது சுக்ரீவா பிரசாதம் தாயூத பைஹி. நேற்று சொன்ன மாதிரி விஷயம்தான் இந்த இடத்துல. ராமருக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. லோகநாத புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி லோகநாத புரா பூத்வா. ராமன் லோகத்துக்கெல்லாம் நாதனாக இருந்தவர். இன்னைக்கு சுக்ரீவன் தனக்கு நாத சப்தன்றது ரட்சகன் வரச்சோம். இந்த இடத்துல யான்சாயான்ற தாத்துலேருந்து வரைச்சு நீ ரட்சகனாக இருக்கணும்னு யாச்சனம் பண்றது. இன்னும் நாதன்னு சப்தத்தினாலேயே சரணாகிதி பண்றன்னு சொல்லி இதுவே ஸ்ரீமத்ரஹஸ்தி திரைதாரத்துல ஒரு இடத்துல ஸ்தாபனம் பண்ற. ஆகையால சுக்ரீவன் நாதமிச்சதி சுக்ரீவன் இடத்துல போய் சரணாகிதி பண்றான். நீதான் எனக்கு சீதையை அன்வேஷணம் பண்ணி கொடுக்கணும் என்று சோகாபிபூதே ராமே தூ சோகார்த்தே சரணங்கதே கர்த்துமர்ஹதி சுக்ரீவா பிரசாதம் சகயூத பைஹி. தங்களை சேர்ந்தவர்களோட கூட பிரசாதம் கர்த்துமர்ஹசி நீ அனுகிரகம் பண்ணணும்னு ராமர் கேட்கிறேன்னாக்கா எப்பேற்பட்ட விஷயம்ன்றது பார்க்கணும். சஹிராஜாச்ச விபசரி சுக்ரீவனாவது நல்ல பொசிஷன்ல இருந்துட்டு இருக்காரா? அதுவும் இல்ல. சஹிராஜாச்ச விபிரஷ்டா கிருத வைரசமாலினா கிருததாரோ வனேஸ்ரஸ்தா பிராத்ராஹ வினிகிருதோ பிரசம். அந்த கிஷ்கிந்தக்குள்ளேயே இருக்க முடியாத ஹெத்தி அடிக்கப்பட்டவர் ஒண்ணு. விபிரஷ்டா கிருத வைரசமாலினா பிரிய பராக்கிரமசாலியா இருந்திருக்கிற வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு பகை வேற இருந்துட்டு பொண்டாட்டியும் மனைவியும் இழந்தவனாக இருந்திருக்கான். மனைவியும் யாரோ இழுத்தும் போயிட்டான். அவனிடத்துல போய் பிராத்ரா வினிகிருதோ பிரஜம் கரிஷ்யதி சஹாயம் யுவயோர் பாஸ்கராத்மஜ. அவ கட்டாயம் உனக்கு சகாயம் பண்ணுவார்னா இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க ராமனும் சுக்ரீவனும் ஒரே நிலையில இருக்கான்னு அர்த்தம். இந்த இடத்துல ராஜ்யாச்ச விப்ரஷ்டா கிருத வைரஷ்டமாலினா ராஜ்யாச்ச விப்ரஷ்டா. ராமரும் ராஜ்யத்திலேருந்து அவர் காட்டுக்கு வந்தவர் தானே. ராஜ்யத்திலேருந்து அங்க ராஜ்யத்துல இருக்க முடியாது, காட்டுக்கு வந்தவர் தான் அவர். கிருத வைரஷ்டம் வாலினா கிருத வைரகான்னு சொல்லச்சு. இங்க வாலிஸ்தானத்துல ராமனுக்கு ராவணாதிகள்லாம் எடுத்துக்கணும். அவள்லாம் ராமனிடத்துல ரொம்ப ரொம்ப வைரத்தோட இருந்துட்டு இருக்கா. ஏன்னா கரதூஷணாலாம் வதம் பண்ணிட்டபடினால ஹிருததாரஹா வனே த்ரஸ்தஹா பிராத்ரா வினிகிருதோ பிஷம். ஹிருததாரஹா மனைவி பிறராலே தூக்கி செல்லப்பட்டவர். இவருக்கும் ராமருக்கும் அதே தான் இருந்துட்டு இருக்கு. சமானமான ஸ்டேட்டஸ்ல ரெண்டு பேரும் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாருனாக்க சுக்ரீவன் கட்டாயம் நான் உமக்கு சகாயம் பண்ணுவார், அதுல ஒன்றும் விசாரம் இல்லைன்னு சொல்லி சொல்ற. இதுல பிரதிஜை பண்ணிக்கிறேன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சக்கியத்துக்கு அக்னி சாட்சிகமான ஒரு பிரதிஜை பண்ணிக்கிறேன். வாலினோமே மகாபாக பயார்த்தம் குரு கர்த்தமருகதி காக்குஸ்தா பயம் மேன பவேத்யதா ஏவ முக்தஸ்து தேஜஸ்வி தர்மஜோ தர்மவத் சலஹா பிரத்யபாஷத காக்குஸ்தா சுக்ரீவம் பிரஹதம் நீவன் உபகார பலம் மித்ரம் விஜிதம் மே மகாகபே வாலிலந்தம் வதிஷ்யாமி தவ பாரிஜாபஹாரிணம் மமோகா சூரிய சங்காசம் அமைமே நிதிதாஸ்தரா. இந்த பாரு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு உடன்படிக்க. வாலினோமே மகாபாக பயார்த்தத்தை அபயம் குரு. வாலினிடத்திலேருந்து இருக்கக்கூடிய பயத்தோட இருந்துட்டு இருக்கிற எனக்கு அபயம் குரு, பயமில்லாமையே நீ பண்ணு என்று சொல்லி சொல்ற. அகம் வினிகுதோ ராம சராமிக பயார்த்திதா ஹதபாதியோ வனயத்ரஸ்தான். அதுக்கு ராமன் சொல்ற, எம் வார்த்தை எப்பவுமே பொய்யானது கிடையாது, என்னுடைய பானம் எப்பவும் வீணா போனது கிடையாது. வாலினந்தம் வதிஷ்யாமி தவ பாரியா பகாரிடம் வாலினந்தம் வதிஷ்யாமி. ஒரு கிளாஸ் கூட போடுறேன், வாலிய நான் வதம் பண்றேன்னு சொல்லச்சு. எப்படிப்பட்ட வாலிய எந்த காரணத்துக்காகன்றத கூடவே சொல்லிட்டேன்.
தம்பியினுடைய மனைவிய அபகாரம் பண்ணிட்டான்றதுனால அந்த காரணத்தை முன்னிட்டு வாலிய நான் வதம் பண்றேன்னு சொல்லி சொன்னேன். அமோகா சூரிய சங்கோஷம் அமையமே நிகிதாசரா சூரியன மாதிரி பிரகாசிக்கிற என்னுடைய பாணங்கள்லாம் நிச்சயம் என்னுடைய பாணம் வீணா போனதே கிடையாதுன்னு இது சொன்ன பிற்பாடு, இது பிரதிஜை பண்ண பிற்பாடுதான் தாம் முடிஞ்சு வச்சிருந்த சீதா பிராட்டி ராவணனோட அழைச்சும் போகச்சு, அதாவது சீதா பிராட்டி ராவணன் தூக்கிட்டு போகச்சு வழியில தன்னுடைய துணியில இருந்து கிழிச்சு அதுல தன்னுடைய பூஷணங்கள்லாம் ஒரு முடிச்சு போட்டு போட்டாலே அந்த பூஷணங்கள்லாம் எடுத்து காண்பிக்கிறான் சுக்ரீவன். குரோசந்தி ராமராமேதி லக்ஷ்மணேதித விஸ்வரம் புரந்தி ராவணசாங்கே பன்னகேந்திரபதூரியதாம் ஆத்மனா பஞ்சமும் மாம் ஹி திரட்வா சைலதலே ஸ்திதம். ஆத்மனா பஞ்சமும் என்னோட சேர்ந்து அஞ்சு பேர், நாலு சச்சிவாள் தான் ஒருத்தன் அஞ்சு பேர் இருக்க என்ன பார்க்கச்சு என்ன பார்த்து உத்தரீயம் தயாதக்தம் சுபான் ஞாபரணா நீங்க அவள் தான் இதை போட்டு இதோ பாரு அவளுடைய ஆபரணத்துல மூட்டை கட்டி இதோ இந்த உத்தரீயத்தை என்னோட போட்டா இதோ இருந்துட்டு இருக்கு அப்படின்னா உத்ருஷ்டம் பூஷணமிதம் ததா ரூபம் ஹி திருச்சதே ஏவ முக்தஸ்துராவேண லக்ஷ்மணோ வாக்கியம் அப்ரமீது. அந்த மூட்டையை பிரிச்சு பாக்குறேன், ஒவ்வொரு பூஷணமா எடுத்து பாக்குறேன். இது மொத்தம் ராமருக்கு தான் தெரியும் சீதா பிராட்டி அணிஞ்சிட்டு இருக்கிற பூஷணம்ன்றது. அப்பா லக்ஷ்மணா இது பாரு இது பாரு, பச லக்ஷ்மண வைதே கியாதம் தேக்தம் கிரியமானயா உத்தரீயமிதம் பூமோ சரீரா பூஷணானிக. லக்ஷ்மணா இதெல்லாம் பாரு, இதெல்லாம் சீதையனுடைய பூஷணம் தானே, நீயும் கன்ஃபார்ம் பண்ணன்னு சொல்லி கேக்குற. நாகஞ்சானாமி கேயூரே நாகஞ்சானாமி குண்டலே நுபுரே துவிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாது. இது ஒவ்வொரு பூஷணமா எடுத்து காமிக்கிறது, இவர் தோல்ல போட்டுக்கிற பூஷணம் தானே இது, இது கழுத்துல போட்டுக்கிற பூஷணம் தானே, இது காதுல போட்டுக்கிற பூஷணம், சீதா போட்டு பிராட்டி போட்டுண்ட பூஷணம் தானேன்னு ஒன்னு ஒன்னா எடுத்து காண்பிக்கிறாரு. இது நீ சொல்ல நீ சொல்ல நீ சொல்லன்னு லக்ஷ்மணனை பார்த்து கேட்கிறேன். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாய்மூண்டு அப்படியே நிக்கிறேரா லக்ஷ்மணன், பதிலே சொல்லையா. அப்புறம் கடைசியில எடுத்து காலில் போட்டுக்கிற பூஷணத்தை எடுத்து காண்பிக்கிறேரா, இது சீதா பிராட்டி போட்டுண்ட பூஷணம் தானே, இதையானா சொல்ல அப்படின்னா, ஆ இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு. நாகஞ்சானாமி கேயூரே நாகஞ்சானாமி குண்டலே நோபுரே ஸ்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாது. சீதா பிராட்டியை இவர் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை, லக்ஷ்மணன் முழுசா பார்த்ததே கிடையாது சீதா பிராட்டி. அதுதான் அங்க விசேஷம், அவள் தோல்ல என்ன பூஷணம் போட்டுட்டு இருக்கா, கழுத்துல என்ன பூஷணம் போட்டுட்டு இருக்கா, காதுல என்ன பூஷணம் போட்டுட்டு இருக்கான்றது எதையுமே பார்த்தது இல்லையா. நித்தியம் பாதாபிவந்தனாது, ராமரும் சீதையுமா இருக்கச்சே அந்த திவ்ய தம்பதிகளை நித்தியம் சேவி பெயர் சேவிக்கச்சே அந்த திருவடியை மாத்திரம் பாக்குறாராம். அந்த திருவடியை பாக்குறதுனால நித்தியம் பாதாபிவந்தனாது நோபுரே ஸ்வபிஜானாமி. இது ரெண்டும் அவ காலில் அணிந்து கொள்கிற இந்த கொலுசு மாதிரி பூஷணங்கள், இதுல இருந்து நான் நிச்சயமா நான் சொல்றேன் என்று லக்ஷ்மணர் சொல்றேன். இது லக்ஷ்மணருடைய நிலை ஆச்சரியமா வால்மீகி காண்பிக்கிற. சத்தியந்து பிரதிஜானாமி தியஜசோகமரிந்தமா கரிஷ்யாமி ததா யத்னம் யதா பிராப்ஸ்யதி மைதிலி. இதை பார்த்த உடனே அவருக்கு ராமருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடுத்து, அழுதுன்னு இருக்கு. அப்ப சுக்ரீவன் சொல்ற வார்த்தை, சத்தியந்து பிரதிஜானாமி நீ தான் சத்தியம் பண்ணுங்க, நான் சத்தியம் பண்றேன், நீ எவ்வளவு சீக்கிரமாக சீதா பிராட்டிய அடைவையோ அவ்வளவு சீக்கிரமாக அதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் நான் பண்றேன்னு. இவா ரெண்டு பேரும் துர்லபம் ஹீதிருஷோ பந்து அஸ்மின் காலே விசேஷதா கிந்து எத்ரஸ்வயா கார்க்கோ மைதில்யா பரிமார்க்கணே அனுரூபஞ்சயுக்தஞ்ச கிருதம் சுக்ரீவதத்வயா ஏஷ பிரகிருதி ஸ்தோகம் அனுமேதஸ்வயா சுகே. இது எப்பேற்பட்ட வார்த்தையை நீ சொல்லியிருக்க, எனக்கு சககாரம் பண்ணுன்னு குரங்கா இருக்கிறவெல்லாம் அப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை, நீ இந்த மாதிரி வார்த்தையை சொல்றது இருக்க ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்றது. நான் கண்டிப்பா உனக்கு நான் பிரதிஜை பண்ண பிரகாரம் பண்றேன், அமிர்தன் நோக்க பூர்வே நச்சவட்சே கதாச்சனை. இதுக்கு முன்னையும் நான் போய் சொன்னது கிடையாது, இனிமேலும் நான் போய் சொல்ல மாட்டேன். உன்னுடைய மனைவிய நீ அடைவதற்கு என்ன வழியோ அந்த வழியை நான் உடனே நான் பண்றேன் என்று சொன்னேன். இந்த பிரதிஜை எல்லாம் பார்க்கறது இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு வாலிவதம் வரைக்கும் ஆயிடுச்சு. வாலிவதம் ஆன பிற்பாடு வாலி கேட்கறது, இன்னைக்குதான் பெரிய டிபேட்டா இருந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும்
பெருமாள் வாலிவதம் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க, அங்க வாலி கேட்கறது அதுக்கு சமாதானம். இதுல வால்மீகி கொடுக்கறத நம்ம பார்த்தோம்னா போறோம், அதுல எங்கேயுமே தோஷமே சொல்ல முடியாது, ராமர் மேல தோஷம் சொல்ல முடியாது. இதுல எப்படின்றத பார்ப்போம், அந்த அந்த இடத்துல மாத்திரம் பார்ப்போம். भूमौ निपतितस्यापि तस्य देहं महात्मनः न श्रीर्जहाति न प्राणः न तेजः न पराक्रमः. ஒரு பாணத்தை போட்டு வாலிய கீழ் பூமியில விழும்படியாக பண்ணிட்டு பார்த்து பண்ணின உடனே ராமர் மறைஞ்சு இல்ல, நேரம் வந்து நிக்கிறேன். அப்போ வாலி பார்த்து கேட்கிறார், மகேந்திர புத்திரம் பதிதம் வாலினம் ஹேபுமாலினம் யோடோரஸ்கம் மகாபாம் தீர்த்தாசியம் ஹரிலோச்சனம் லக்ஷ்மணானுஜரோ ராமஹ ததர்ஷ உபசசர்பச. விழுந்து கிடந்ததை பார்க்கவும் பார்த்தா பார்த்ததோட மாத்திரம் இல்ல, அங்க பார்த்துட்டு அப்படியே இல்ல, கிட்ட போற இவ ரெண்டு பேரும் போற. அதுதான் அந்த இடத்துல விசேஷம். தம் ததா பதிதம் வீரம் கதாச்சிகமிவானலம் பகுமான் நிஜதம் வீரம் வீட்சமானம் தனைவா உபயாதோ மகாவீர்யோ பிராதரோ ராமலக்ஷணோ சந்திருஷ்வா ராகவும் வாலி லக்ஷ்மணஞ்ச மகாபலம் அப்ரவீத் பிரசிருதம் வாக்கியம் பிரசிருதம் தர்மதம் பருஷம் தர்மசம்ஹிதம். வாலியின் இடத்துல ஒரு அனுதாபத்தோட இவா ரெண்டு பேரும் போகச்சு, வாலி இவாளை பார்த்து விபரீதமான வார்த்தை, இவாளுக்கு குரூரமான வார்த்தையினால வாலி இவாளை நோகடிக்கிறானா. தொம் நராதிபதே புத்திரா பிரதிதா பிரியதர்சனா. என்னப்பா இது, நீ என்ன ரெண்டு பேர் ராமனை பார்த்து விபரீதமா சொன்னவா? ஒன்னு ஏற்கனவே விராதன் பார்க்கச்சே நீ தாபச பாபிஷ்டர்கள் நீங்க ரெண்டு பேரும் கூடயே ஒரு பொண்ணையும் வச்சுண்டு தனுசையும் வச்சுண்டு வேஷம் வேணும் நீங்க ஒன்னும் நடந்துக்கிறது ஒன்னா இருந்துருக்க, ஆகையால நீங்க ரெண்டு பேரும் சரியில்லைன்னு சொல்லி விராதன் சொன்னான். இப்போ இவாள் சொல்றது ராமனை வெய்யறதுன்றது யாருன்னாக்க வாலி ஒத்தன் தான். ஒரு பூமிய ஆள்பவனாக இருக்கான்னாக்க தமசமா க்ஷமா தர்மோ திருதி சத்தியம் பராக்கிரம பார்த்திவான் குணராஜன் தண்டசாப்பியபகாரிஷு தான் குணான் சம்பிரதாரியாகம் அக்ரஞ்சாபிஜனம் தவ தரையா பிரதிஷித்தான் சந்துக்ரீவேணதமாகதான். ஒரு ராஜாவுக்கு உண்டான குணங்கள் மொத்தம் உன்னிடத்துல இருக்குன்ற ஒரு எண்ணத்தினாலதான் தார சொன்னாலும் கூட நான் கேட்காத நான் இந்த இடத்துல சண்டைக்கு வந்தேன் நான். ஆனா நீ ராஜாவா நடந்துக்கல. பார்த்திவானாம் குண தமஹ சமஹ க்ஷமா தர்மஹ திருதி சத்தியம் பராக்கிரமஹ. இதெல்லாம் தான் யார் அபகாரம் பண்ணாலோ அபகாரம் பண்ணவாளுக்கு தண்டம் அவளுக்கு தண்டிக்கிறது, இதெல்லாம் தான் ராஜாவுனுடைய குணங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கச்சே நீ அந்த ராஜகுணத்துல ஒன்னும் கூட விடமாட்டேன்றதுனாலதான் நான் வந்திருக்கேன். ஜானே பாப சமாச்சாரம் திருடை கூபமிவாவிரதம் ததாம் வேடுதரம் பாபம் பிரச்சன்னமிவ பாவகம். அடிடடே இப்பதாம்பா எனக்கு தெரிஞ்சிருந்து, நீ ஒரு வேஷதாரி, நீ பாபத்தையே பண்றவனாக இருந்திருக்க. ஜானே பாப சமாச்சாரம் திருணை கூபமிவாவிரதம். ஒரு பாழும் கிணறு, கிணறு இல்ல இருக்குன்னாக்க அது கிணறே தெரியாத ஒரு நிறைய புல்லெல்லாம் மூடி இருக்கும், அது பாவம் மாடெல்லாம் மேயறதுக்கு வரும், அது புல்லு இருக்குன்னு மேய வரும், அது கடைசியில் பார்த்தோம்னா அந்த புல்லு அந்த காலை இன்னொரு காலை எடுத்து வச்சு சொன்னாக்கா அது கிணறு இருக்கும் தொப்பின்னு போய் அதுல விழுந்துடும். அந்த மாதிரி நீ முனிவேஷமும் ராஜவேஷமும் போட்டு வந்துட்டு இருக்க, நீ உன்னுடைய சுரூபம் முழுக்க பாப்பமாவே இருக்குன்றது நான் தெரியாது போயிட்டேன்பா, இப்ப தெரிஞ்சுட்டேன் நானு. சதாம் வேஷுதரம் பாபம் பிரச்சன்னமிவ பாவகம். நீர்பூத்த நெருப்பு மூல நீ இருந்துருக்க, பிரச்சன்னமிவ பாவகம். அது நெருப்பு அணிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு போகும், தொட்டச்சுடியும். அந்த மாதிரி நீ இப்படி இருந்துருக்க. ஜானே பாப சதாதாரம் நாகம் துவாம் அபிஜானாமி தர்ம சத்மாபிதாமிருதம் விழையே பாபுரே வாதே யதா பாபம் கரோம்யம்.
भूमि दायम भूमि ना एंटे भूमि दायम नम रे वान पड़ियों इले ज्ञाति मनुष्यन ना वो साधारण कुरंगु आगे नमक और ज्ञाति संड ज्ञाति संडम महाभारत मादी पशु मेय वेश मेयकूड़ा पशु नाम मरीकर ना देश ना तपना इले उ भार्य विषय और पिणक वर्दाक सप्रयुक्त वधम पड़े अब निष्कारण वधम पड़ नजत्वाने कस्मात्तम हंसकल विषम कारणमें और केल कमिहांत धर्मलिंग प्रति क्रूरंगे संड पोड़े नेर एद संड उनको नेर कण संड पटाव अभी पावल अब अदल मरजे संड पोट उन्न पराक्रम मूल फलाश्वर नांगलना काट्ल कीविक्रवा नहींव अन्नते सापड़व राजभोग उबंधल नांगल कुमको नहीं राजाको अंद सी वधम पड़ने रोमाण्य विवर्जित अभक्षाणिज मांसानी द्विधे धर्मचारी इले राजाकल वेटयाड़ विषय वेटयाड़ तप कटा वेटयाड़वा तोलुक वेटयाड़वा मांस वेटयाड़वा इले एलुम चल विषय वेटयाड़ सापकूड़ा मांस कुरंगु तोलू उपयोगमी कुरंगु तोल रोममू प्रयोजन अभी तोल मालयो वे यागे तोल मोल मोतक उपलब्ध अद तोलुक कुरंगु तोल प्रयोजन मांस भक्षण मुल्लंपन्नी मान उडुम्बु पंच पंचनका भक्ष्याः अंजु नखोड़ अंजु प्राणी सापड़ा सापड़कूड़ा वर सापड़ान कुरंगु वराज आना अद पंच नख आधा निषिद्धम राजहा ब्रह्मा गोघ्णा चोरहा प्राणिवधे रतहा नास्तिकहा परिवेत्ताचा सर्वे निरयगामिनः यार राजवधम पड़ो यार ब्राह्मण वधम पड़ो गोघ्णा पशुमाट वधम पड़ा चोरन प्राणिवध प्राणिवधे वधम पड़न रूप और प्राणी वधम पड़े नास्तिक नास्तिक नास्तिकन परिवेता इधर सूक्ष्म विषय परिवेता समय कल्याण आगे तं कल्याण पड़ी इत परीवेता दोषम
இந்த பரிவேதத்துவ தோஷம் வந்ததுனாக்க இவெல்லாம் என்ன ஆறுதுனாக்க அதாவது தமையனுக்கு கல்யாணம் ஆன பிற்பாடு தான் தம்பி கல்யாணம் பண்ணிக்கணும் அவனுக்காக இல்ல அவன் என்னைக்கு பண்ணிக்கிறான்னு தெரியல நாம என்ன கல்யாணம் பண்ணிட்டுறேன்ட்டு தம்பி கல்யாணம் பண்ணிட்டான்னா அவனுக்கு பரிவேதத்துவ தோஷம் வரும் தம்பி தமையன் வந்து இனிமே எனக்கு கல்யாணமே வாண்டான்னு சொல்லி சொல்லிட்டான்னாக்க அப்ப தம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு பொண்ணு கொடுத்தாங்கன்னா இப்ப கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சித்தமா இருக்கேன்னு தமையன் சொன்னான்னாக்க தமையனுக்கு பண்ணி வச்சுட்டு தான் தம்பி கல்யாணம் பண்ணிக்கணும் இது சாஸ்திரம் சொல்றது நடைமுறை எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் அதை பத்தி நான் விசாரப்படல இப்ப பரிவேத்தா இது ராமாயணத்துல வாலி சொல்ற வார்த்தை பரிவேத்தாச்ச சர்வே நிறைய காமினா இப்போ இந்த பரிவேத்திருத்த தோஷம் வந்துருத்தோம்னா நரகத்துக்கு தான் போய் சேருவான்னு சொல்லிருக்கு ஆகையால இப்ப ஒரு பெரிய தோஷமாச்ச நீ எப்படி என்ன போய் வசம் பண்ணேன்னு தெரியலையேன்னு வாலி வரிசையா சொல்லி சொல்ற நாஸ்திக பரிவே சர்வே நிறைய காமினா சூச்சகஸ்ய கதரியச்ச மித்ரக்னோ குருதல்பகா லோகம் பாபாத்மனாத்மேதே கச்சந்தே நாத்ர சம்சயா இது எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற பா நீ சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டியா சொல்லு நான் அப்புறமா நான் பேசுறேன் அப்படின்ட்டு வாய்மூண்டு கேட்டு இது மொத்தம் கேட்டுட்டு மாமேவ யதி பூர்வம் துவேதர்த்தமோதய மைதிலி மகமேகான்ஹா தவ தானீ தவான் பவே உனக்கு என்னடா சீட்டு தானே வேணும் என்னென்ன ஒரு வார்த்தை சொல்லிருந்து எனக்கா சத்த நாளில் அங்க போய் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் வந்து அகையில நான் கொடுக்க முடியும் என்னிடத்துல வராத நீ போய் சுக்ரீவன் இடத்துல போய் நீ என்னத்துக்காக பிரார்த்தனை பண்ண இது என்ன இடத்துல அணுகிருக்கலாமேன்னு வாலி சொல்ற வாலி சொல்ற வார்த்தை மொத்தத்தையும் ராமர் கேக்குறேன் பிரசிரிதம் வாக்கியம் தர்மார்த்த சகிதம் ஹிதம் பருஷம் வாலினா ராமஹா ஸ்நேகதேன விசேஷதா இது மொத்தத்தையும் கேட்டுட்டு அது எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் தர்மம் அர்த்தஞ்ச காமஞ்ச சமயம் சாபி லௌகிகம் அபிஜாயகம் வால்யாம் மாமிஹாஜ விகர்ஹதே எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாததாக இருந்துருக்கு இது எது தர்மம் லோகத்துல நம்ம பாக்குறோம் நம்ம வாசல்ல ஒருத்தன் வந்து நிக்கிறான் நின்றான்னாக்கா என்ன சொல்றான் அவனுக்கு ஏதோ ஒன்று ஓடுன்றதுக்கோசரம் கேட்கறான் ஐயோ வாசல்ல நிக்கிறானே அவனுக்கு கொடுக்காத நாம உங்களோட பேசிட்டு இருக்கிறதோ இல்ல உபநியாசம் பண்ணிட்டு இருக்கிறது இது தர்மமா அது தர்மமா எது தர்மம்னு தெரியலையே அப்படின்னா அவன் நின்றா நின்று இருக்கான் அவன் தப்பு காரியம் பண்ணிட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கான் நிக்கிறதுனால ஒண்ணும் தப்பே கிடையாது இதை விட்டுட்டு போறதுதான் இது உபன்யாசத்தை விடுறது தப்பு இல்லைன்றதுதான் என்னுடைய தர்மம் இது ஆகையெல்லாம் அவன் நின்றுருக்க வேண்டியது நின்றுருக்க வேண்டியதுதான்றது அந்த மாதிரி இந்த இடத்துல எது தர்மம் எது அதர்மம் நீ தெரிஞ்சுக்கல வாலி நீ ஒரு குரங்கு உனக்கு தெரியாததுனால நீ சொல்ற நான் இப்ப நான் சொல்றேன் எது தர்மம் எது அதர்மம்ன்றத நான் சொல்றேன் நானு நீ சொன்னீங்க பூமி தாயம் கிடையாதுன்னு சொன்னீங்க பூமி தாயம் இருந்துருக்கு எப்படி பூமி தாயம் இருந்துருக்குன்னு இக்வா குணாமியம் பூமி சசைல வனகாந்தனாம் மிருகபட்சி மனுஷியானாம் நிகிரகானுகிரகேஸ்வபி மலை காடு எல்லாத்தோட இருந்துருக்கிற இந்த தேசம் இருந்துருக்க இது இக்ஷ்வாக்கு வம்சத்தவர்களுடைய தேசம் இது உன்னுடைய தேசம்னு நினைச்சுக்காத இது பரதனுடைய ராஜ்யம் இது பரதனுடைய ராஜ்யமா இருக்கச்சே அதுல ஒரு தவறு நடந்ததுன்னாக்க அதை நான் பார்த்துட்டு இருக்க முடியுமான்னா ஆகையால இந்த இடத்துல காட்டு பகை நாட்டு பகைன்னு சொல்லச்சு பூமி தேசத்தினுடைய ஒரு பகைன்றது இருந்துருக்கு இட்வா குணாம் இயம் பூமி சசைல வனகானனா இப்ப எல்லை சண்டை இருக்குன்னு ஏற்பட்டது அது அதனால என்னாச்சு தேனாகும் ஹிருதராஜ்ய இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளு இந்த கிருஷி கோ ரக்ஷணம்லாம் நம்மளுடைய பண்றதுக்காக ஒன்றதுன்றது சொல்லிருக்கு இப்போ இந்த பரதனுடைய ராஜ்யத்துல யாருக்கான ஒரு சிரமம் ஏற்பட்டதுன்னாக்க அதை நான் பார்த்துட்டு இருக்க முடியாது தாம் பாலயதி தர்மாத்மா பரத சத்தியமா கிருஜு சத்திய தர்ம கிருதா தேசாதே வஜமன்னே பார்த்திவாஹா ஆகையால நாங்கள் ஒன்ன வசம் பண்ணதுல தப்பு இல்லை முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பெண்களோட பிணக்கான்னு சொல்லி கேட்டேன் ஆமா பெண்களோட பிணக்கு இருக்கதான் இருந்துருக்கு என்னிடத்துல சரணாகிதி பண்ணவனாக இருந்துருக்கிற சுக்ரீவன்
சுக்ரீவனுடைய மனைவிய நீ அபகாரம் பண்ணிட்டதுனால பெண் பிணக்கும் உனக்கு. பிராதுர்வர்த்தாதே பாரியாயாம் தியக்வா தர்மம் சனாதனம் அத்யத்வம் தரமாணஸ்ய சுக்ரீவஸ்ய மாத்மனஹ ருமாயாம் வர்த்ததே காமாதே ஸ்னுஷாயாம் பாபகர்ம கிருதே. உனக்கு நாட்டு பெண் மாதிரி வாழ்ந்தவன் சுக்ரீவன். அவனிடத்துல அதான் சுக்ரீவனுடைய மனைவி ருமா, அவளிடத்துல நீ தப்பா நடந்துட்டு இருக்கேன்னு சொன்னியானாக்க இது உன்னை தப்பா நடந்ததை பார்த்துட்டு இருக்க முடியுமான்னா? பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆகையால இந்த இடத்துல தப்பு. மூணாவது விஷயம், அதர்மத்தை நீ அனுஷ்டிச்சிருக்கேன்னு அர்த்தம். ஜேஷ்டோ பிராதா பிதாவாபி எச்ச வித்யாம் பிரயச்சதி த்ரயஸ்தே பிதரோ ஜ்ஞேயா தர்மேஷ பதிவர்த்தினா. ஜேஷ்ட பிராதா பிதாவாபி எச்ச வித்யாம் பிரயச்சதி, யார் ஒருத்தர் நமக்கு வாசிப்பு சொல்லி கொடுக்கிறாளோ இவா மூணு பேரும் சமமாக சொல்லப்படுகிறது. அப்பாவுக்கு சமமாக இருந்திருக்கிற நீ சுக்ரீவனை பொறுத்த வரைக்கும் நீ ஜேஷ்டபிராத, அப்பாவுக்கு சமமாக இருந்திருக்கிறவ, அவருக்கு ஹிதம்தான் பண்ணணுமே தவிர அஹிதத்தை பண்ணி எது நல்லது எது கெட்டது அவன் பண்ணது சரியா தப்பான்றத புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு சமயம் கொடுக்காமல், அவன் பேசுறதுக்கு கூட அவகாசம் கொடுக்காமல் திருத்தி திருத்தி அடிச்சிய புத்திரபத்தே த்ரயசிந்தியா தர்மை செய்வாத்திர காரணம் சூட்சம் பரமதுஜேய சதான் தர்மகா பிளவங்கமா. சத்துக்களுடைய தர்மம்ன்றது ரொம்ப ரொம்ப சூட்சமானது, நீ குரங்கு உனக்கு இது புரியாது. ஆகையால சொல்லி சொன்னோன்னா இன்னொன்னு ஒண்ணு சொன்னியே, எங்களுடைய ரோமமோ அஸ்தியோ மாம்சமோ இதெல்லாம் எதுவுமே குரங்கு இதனுடைய உபயோகம் இல்லாதது, இதை போய் என்னத்துக்காக இதுக்காக நீ என்னத்துக்கு என்ன விதம் பண்ணேன்னு கேட்டேன்னு ஒண்ணு சொன்னீங்க. அந்த விதத்தை அதுக்கு பதில் சொல்றாரு அவ, வாஸ்தவம் தான் பஞ்சபஞ்சனகா பக்ஷியாகன்னு சொல்றதுக்கு குரங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த பிராணிகளே பரஹிம்சனம் பண்றதா கணக்கு இருந்ததுன்னாக்கா அந்த பிராணி விதத்தினால தப்பில்லைன்னு சொல்லி சொல்ற. வாகுராபிஷ்ட பாசைஷ்ட கூட்டைஷ்ட விவிதை நராக பிரதி சன்னாச்சிருஷ்யாச்சி ஸ்ம பகூ மிருகான். இந்த சில மிருகங்கள்னால சிரமம் ஏற்பட்டதுன்னா, ஜனங்களுக்கு சிரமம் ஏற்பட்டதுன்னாக்க இதுக்கு வல விரிச்சோ இல்ல பொறி வச்சோ இவைகளெல்லாம் வதம் பண்றதுன்றது வழக்கத்துல இருந்துருக்க. அதனால நான் சொல்றேன், இப்ப அந்த அம்சத்துல வரைச்சே நீ மீதி பேருக்கு ஹிம்ச பண்றவனாக ஆயிட்ட அப்படினால உன்னை வதம் பண்ணதுனால ஒரு தப்பும் இல்லை என்று வரிசைய வாலி எது இதெல்லாம் எந்தெந்த அம்சத்தினால ராமர் பண்ணது தப்புன்னு சொல்லி சொன்னானோ அது மொத்தத்துக்கும் பதில் சொல்லிட்ட. அனுஜபாரியாபகரம், நீ ஒரு குரங்கு அனுஜபாரியாபகரம் பண்ணினதுனால தண்ட கண்டிப்பா தண்டம் உன்னை வந்து தண்டிக்க வேண்டியவன் தான். பிரத்யுவாச்ச ததோ வாக்கியம் பிராஞ்சலிர் வானரேஸ்வர யத்வமா தனர சிரேஷ்ட ததே தன் ஆத்திர சம்சய. இதுதான் பெரிய விஷயம், யாரும் தப்ப ஒத்துக்க மாட்டான். நீ என்ன சொன்னியோ சொன்னது வாஸ்தவம், எல்லாம் வாஸ்தவம் தான்ப்பா. எப்படி ராமர் வாலி தன்னை வெய்யச்சே தூஷணம் பண்ணச்சே வாய்மோடிண்டு மொத்தத்தையும் கேட்டிருந்தேரோ அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கா ராமர் பதில் சொல்லச்சே முழுசையும் கேட்டிருந்தோம். அந்த கேட்டதோட மாத்திரமில்ல, அது மொத்தம் கன்வின்சிங்காகவும் இருந்திருக்கு. வாஸ்தவம் நாம பண்ணதான் தப்புன்னு தெரிஞ்சிருக்கோம். அதை பார்த்த உடனே அவன் சொல்ற வார்த்தை, நீ பண்ணது ரொம்ப சரி அப்படின்னு சொல்ற. பிரத்யுவாச்சதோ வாக்கியம் பிராஞ்சலிர் வானரேஸ்வர யத்வமாத்தனர சிரேஷ்டா ததவே தன் ஆத்திர சம்சய. இந்த இடத்துல ஒரு சம்சயமும் இல்லை, நீ சொன்னது எல்லாம் நாமளும் ஒத்துக்கிறேன், நாம் பண்ணது தப்புதான் என்று சொல்றேன். இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவ யதாத்வை எங்கதோ நித்தியம் வர்த்ததே வானரேஸ்வர ததா வர்த்தேத்து சுக்ரீவ மகிஷா பின்ன சம்சயம்னு சொல்லிட்டு அவ அப்பா அப்பா எல்லாருக்கும் பிள்ளை நடத்துல பிரீத்தி இருக்கும், அதனால அங்கதன் நீ பத்திரமா பார்த்துக்கோ என்றெல்லாம் சொல்லி வாலி தன்னுடைய பிராணனை விடுறதுக்கு இதுவாரு. அந்த சமயத்துல தாரை வர தாரையண்ட போய் இந்த குரங்குகள் எல்லாம் போய் சொல்றது இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் வாலி விதம் வந்து இதுவாயிடுச்சோ அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ தாரை சொல்ற வார்த்தை,
முதல்ல ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிறா, இருந்தாலும் கடைசியில் அவன் சொல்லி சொல்றா என்னன்னா, தாரை நடத்துல விசேஷம் தொம பிரமேயச்சதுரா சதஷ்ட ஜிதேந்திரியஷ்ட உத்தம தார்மிகஷ்ட அக்ஷய கீர்த்திஷ்ட விசக்ஷணஷ்ட க்ஷிதி க்ஷமாவான சதஜோபமாக்ஷா. அங்கேருந்து வரச்சே வெய்யணும்னு நினைச்சுட்டு வர, ஆனா கிட்ட வந்த உடனே ராமனை பார்த்த உடனே அந்த வெய்யற வார்த்தையே எல்லாம் போயிடுச்சு. தொம பிரமேயா, நீ எப்பேற்பட்டவன், அப்பிரமேயா அளவிட முடியாத வேதாக மேத்தம்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கிற வேதத்தினாலேயே கூட கைத்தா வேதத்தா இவன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாதவனாக இருந்திருக்கிறவ. தொம பிரமேயா, இது சாதாரணமான விஷயம் இல்லை. மூன்று காரணங்கள்னாலையும், பிரமாணங்கள்னால பிரத்யட்சத்தினால தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானத்தினால தெரிஞ்சுக்க முடியாது, சப்தத்தாலையும் கூட தெரிஞ்சுக்க முடியாது, பிரமாணங்களுக்கெல்லாம் விஷயம் இல்லை. அப்புறமே ஒன்னு சொல்லணுமா என்ன? ஆகையால வேதமே ஒரு நாள் ந சட்சுஷா கிரகியத்தை மனசாத்து விசுத்தேனான்னு பிரமாணம் சொல்லியிருக்குது. ஆகையால உன்னுடைய விஷயங்கள்லாம் எப்படின்றது சொல்ல முடியாததாக இருந்துருக்கு என்ற அப்பிரமேயஷ்ட துவம் அப்பிரமேயஷ்ட துராசதா துராசதா துராசதான்னாக்க உம்மளை ஜெயிக்கிறதுன்றது யாராலும் முடியாது. விஷ்ணுர் ஆராத்தியத்தை பந்தாகனு சொல்றதுல மகாஜனம் ஏனகத்த பந்தாகனு சொல்ற மாதிரி, நீ நல்வழியே போவாளுக்கு, நல்ல வழியா போறவாளுக்கு கிட்டும்படியாக இருந்துருக்கிறவன், கெட்ட வழியில போறவாளால அடைய முடியாதவனாக இருந்துருக்கும். மெய்யனாகவும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகவும் புறமே தொழுவார்க்கெல்லாம்னு சொல்லப்படுகிறனால, ஆகையால் நீ வந்து யாராலையும் சுலபமாக அடைய முடியாதவனாக இருந்துருக்க. தொம பிரமேயஷ்ட துராசதஷ்ட, அவர் சுசூக்ஷமான திரவியமாக இருந்துருக்கார். சுசூக்ஷமாக இருந்துருக்காருனாக்க அதாவது ரொம்ப ரொம்ப சூக்ஷமாக இருந்துருக்க, யாராலையும் அறிந்து கொள்ள முடியாதவராக நேர் இருந்துருக்க என்று அர்த்தம். அடுத்தது ஜிதேந்திரியா, எத்தனை எந்த புருஷன் எத்தனை ஸ்திரீ வந்தாலும் ஏறிட்டும் பார்க்காதவனாக இருந்திருக்கிறவர், புலன்களை அடக்கினவர் நீர். நராமஹா பரதாராஷ்டா சக்ஷுப்யாம் அபி பசியதி, கைகேயி சொன்ன வார்த்தை இது. பரதாரான சக்ஷுப்யாம் அபி பசியத்தின்னு, பசியத்திய சக்ஷு சசிருணோத்திய கர்ணஹா அபாணி பாதோ ஜபனோ கிரகீதா. இது உபனிஷத் சொல்றது. கண்ணே இல்லாதையே எல்லாத்தையும் பார்க்கிறவராக இருந்துருக்கார், காதே இல்லாதவ எல்லாத்தையும் கேட்கிறவராக இருந்துருக்காராம் பெருமாள். அப்படிப்பட்டவர் லோகத்துல இருக்கிறவ மாதிரி கண்ணை கொண்டுதான் பாக்குறது, காதை கொண்டுதான் கேட்கறதுன்றது இல்லாதவராக இருந்துருக்கிறவ. இந்திரியங்கள்லாம் ஜெயம் பண்ணுவார். ஜிதேந்திரியா உத்தம தார்மிக, உத்தம தார்மிக, உத்தமமான தார்மிகன்னு சொல்ற உத்தம தார்மிகன்னா தனக்குன்னு செய்யறவன் அதம தார்மிகன், தனக்கு பிறகு ரெண்டு பேருக்குமா செய்யறவன் மத்தியம தார்மிகன், பிறர்க்குன்னு செய்யறவன் இருக்கான உத்தம தார்மிகன். ஆகையால உத்தம தார்மிகன்றதுனால சொல்லி சொல்ற, இங்க தேகலீச ஸ்துதியில சொல்ற ஆத்மோன்னதிம் பரநிகர்ஷம் அபி ஹவான் சன்னு. சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சொல்ற, லோகத்துல இருக்கிறவாளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, நாம நன்னா வரணும்ன்றதோட மாத்திரம் இல்ல, ஆத்மோன்னதிம் பரநிகர்ஷம் அபி ஹவான் சன்னு, பிறர் தாழ நாம் வாழணும்னு ஆசைப்படுறோமா. இதுதான் நம்ம இருக்கவாள், இது லோகத்துல எல்லாரிடத்துலயும் இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி இல்லாத பிறருக்காக தன்னையே தாழ்த்தி கொள்பவராக இருந்துட்டு இருக்கவர். ஆகையால இவர் உத்தம தார்மிக, உத்தம தார்மிகான்றது பல அர்த்தங்கள். பெருமாள் என்ன பண்ற, பலி சக்கரவர்த்திக்காக அவன் கொடையாளனாக தான் இறப்பாளனாக ஆறு, அசாதாரணமான தர்ம நிஷ்டத்துவம் அர்த்தம். இந்த மாதிரி தார்மிகம் வேற யாரிடத்திலயும் கிடையாது. ஆண்டு சம்சம் பரோ தர்மஹான்னு சொல்லக்கூடியதாக இரக்க குணத்தோடு தயா குணத்தோடு நிரம்பிக்கிற இருக்கிறவன் நீ, சரணாகத வத்சலனாக இருந்திருக்க. ஆகையால நீ உத்தம தார்மிகனாக நீ திகழ்கிறார் என்று சொல். அதை பார்த்த உடனேயே சொல்ற, துவம் அப்பிரமேயஷ்ட, நீ அளவிட. இப்ப ராமனை பத்தி சொல்ற என்னென்ன வார்த்தை, இது தாரையினுடைய வார்த்தையா இருந்தாலும் அதுல இவ்வளவு வேதாந்தார்த்தங்கள்லாம் இருந்துருக்கு.
तम प्रमेयश्च दुरासदश्च जितेन्द्रियश्चोत्तम धार्मिकश्च अक्षय्य कीर्तिश्च विचक्षणश्च क्षितिक्षमावान् अक्षय्य कीर्तिश्च உன்னுடைய புகழுக்கு எந்த நேரத்திலையும் எந்த சமயத்திலையும் அழிவே வராது. அக்ஷய கீர்த்திகி, ஒருவராலும் உன்னுடைய புகழை இகழ முடியாதவனாக இருந்திருக்கிறவன் நீ அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த இடத்துல கூட வாலிவதன் கூட உன்னுடைய புகழுக்கு இழிவை ஏற்படுத்தாதுன்னு அர்த்தம். நீ ஒரு ராஜாவாக என்ன காரியம் பண்ணணுமோ அந்த காரியத்தை தான் நீ பண்ணிருக்க என்பது அர்த்தம். அக்ஷய கீர்த்தி விசக்ஷண, ஒரு சகஜமாக இருக்கிறபடினால ஆசிரித்தாளுக்கு இப்ப இந்த சுக்ரீவனும் வாலியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டார். சண்டை போடுச்சு, யார் சுக்ரீவன் யார் வாலின்னு தெரியல. அப்ப யாரானா ஒரு சமயத்துல ஒரு கால் வாலின்னு நினைச்சிட்டு சுக்ரீவனை வதம் பண்ணிட்டாக்கா ஆசிரித வதம் ஏற்பட்டு போயிடுமே, அப்ப மொத்தம் அனர்த்தம் ஏற்பட்டு போயிடுமேன்றதுக்கோசரம் வாய்மூண்டு இருந்தேன். அப்புறமா போய் ரெண்டாவது ஒரு மாலை போட்டும் பொண்ணு சொல்லிட்டு அடையாளத்தை ஏற்படுத்தி வாலிவதம் பண்றேன். இதனால ஏற்படுறது என்னன்னு கேட்டோம்னாக்க, ஏ வரதா, விசக்ஷணா இதனால சாதிருஷ்யத்தினால வரைச்சு ஒரு கால் எதனா ஆசிரித்தாளுக்கு வதம் வந்துட்டுனா என்ன பண்றதுன்றதுக்காக ஒரு ரூப ஒரு அடையாளத்தை கல்பிச்சு வாலி வதம் பண்ணவர். ஆகையால இப்படிப்பட்ட சாமர்த்தியம் இருக்கிறவர் என்று சொல்றார். விசக்ஷணா என்று சொல்றார். கிதீட்சமானவானு, பொறுமையிலேயோ பூமிக்கு சமமாக இருந்திருக்கிறவ. ஆகையால சமையா பிருத்திவி சமகம் சொல்றதுனால கதஜோபமாட்சோட்சமா அவர் பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்துருக்கேன்னா ரக்தஸ்த நேத்திரபாணிகன்னு சொல்லி ரொம்ப கதஜோபமாட்சாக செவந்த கண்களை உடையவராக இருந்திருக்கவர், காருண்யம் பொருந்ததாக இருந்திருக்க. இவருடைய கண்ணு செவப்பாரத்துக்கு வாலியின் இடத்துல சீற்றத்தால சிவந்ததா, இல்ல சுக்ரீவன் பக்கத்துல வாத்தல்யத்தினால சிவந்ததான்னாக்கா வாத்தல்யத்தினாலதான் சிவந்ததாக இருந்திருக்கு தார சொல்ற. அப்புறமேயஸ்ட துராசதஸ்ட ஜிதேந்திரியஸ்ட உத்தம தார்மிகஸ்ட அட்சய கீர்த்திஸ்ட விசக்ஷணஸ்ட இப்படி எல்லா விதமாக இருந்திருக்கிறவன்னு பார்த்த உடனே வெய்யணும்னு நினைக்கிறவாளுக்கு கூட நினைச்சுட்டு வந்தவாளுக்கு கூட ராமனை பார்த்த உடனே வெய்ய முடியல, இவள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடுறான்னு சொல்ற. இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல இன்னொரு அம்சம் விசேஷமா பார்க்க வேண்டிய விஷயம், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணி வச்சுடுறேன், மல்லிவான்ல போய் அப்ப வருஷா காலம் வந்துடுறது, தேடுறதுக்கு சீதா பிராட்டிய தேடுறதுக்கு அவகாசம் இல்லை, இந்த ரெண்டு மாசம் மழை காலம் முடிஞ்ச பிற்பாடு தேடலாம் என்று தீர்மானம் பண்ணிட்டா. சரி, இந்த ரெண்டு மாசம் நீ நாங்க தான் வனவாசம் பண்ண வேண்டியிருக்கு, நீ கிஷ்கிந்தையில போய் இருந்துக்கோ, எப்படி ராஜ்யசாசனம் பண்ணமோ பண்ணிக்கோன்னு அனுப்பிச்சு வச்சுடுறே ராமன். அப்போ இவர் மல்லிவான்ல இருந்துருக்கு, அதுல ராமலட்சுமணர் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தை பேசிட்டு இருக்கான். ஹதம் ஹி பாரியம் ஸ்மரதம் பிராணேபியோபி கரீயதீம் உதயாபியுஜிதம் திருஷ்டா சதாம் கஞ்ச விசேஷதம் அவிவேசனதம் நித்ரா நிசா சுஜயனங்கதம் தத்தமுத்தேன சோகேன பாஷ்போபஹத சேதனம். லட்சுமணா, எனக்கு தூக்கம் வரமாட்டேன்றது பாப்பேன். ஏன்னா சீதா பிராட்டிய தூக்கம் போயிட்டான். ஒவ்வொரு நாளும் அதுவும் சந்திரோதய மகச்செல்லாம் பார்த்தனாக்க அது சீதா பிராட்டியினுடைய ஞாபகம் வருது, சீதையினுடைய ஞாபகம் வருது. என்னால ஒரு நாள் தூக்கம் எனக்கு தூக்கமே வராது, நான் கட்டப்பட்டுருக்கேன். இந்த வருஷ ரித்து எல்லாம் போயிடுத்து, போன பிற்பாடு வருஷத்து முடிஞ்சோடனே வரணும்னு சொல்லி சொல்லணும், வரல சுக்ரீவன் வரல. சுயமே விஹி விஸ்ரம்ய ஜ்ஞாத்வா காலம் உபாகதம் உபகாரம் சுக்ரீவோ வேச்சதே நாத்ர சம்சயா. சுக்ரீவனிடத்துல ஒரு பெரிய விசுவாசம் இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த காலம் முடிஞ்செடுத்து வருஷா காலம் முடிஞ்ச உடனே அவனே வந்துருவான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்,
அவன் அப்பேற்பட்டவன் தார்மிகன் எல்லாம் சொல்லி சொல்ற. ஆனா காலம் முடிஞ்சும் வரல. யோகி மைத்ரேஷு காலஜ்ஞா சததம் சாது வர்த்ததே தத்து ராஜ்யஞ்ச கீர்த்திஷா பிரதாபஸ்டாபி வர்த்ததே. நண்பனிடத்துல சமயத்துக்கு ஏற்ப யார் உபகாரம் பண்றானோ அவனுக்கு அவனுடைய ராஜ்யம் கீர்த்தி எல்லாமே வளரும்னு சொல்லி சொல்லியிருக்க. இப்ப எல்லாம் போய் வருஷா காலம் போய் சரத்ருத்து வந்துடுச்சு. மேகங்கள்லாம் ஒண்ணும் இல்லாத சுத்தமாக இருந்துருக்கு. இன்னும் அவன் வராத போயிட்டான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில என்ன நவானரஸ்தாஸ்தே சாதுவிரத்தே நமன்யதே கர்ம பலானுஷங்கானு. சுக்ரீவன் தான் குரங்குன்றத காமிச்சுதான் இப்போ அப்படின்னு. என்ன குரங்குக்கெல்லாம் அதுக்கெல்லாம் சாஸ்திரம் தர்மம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தம்பாட்டுக்கு அதுக்கு என்ன தோன்றதோ அதுக்கு அப்பப்போ என்ன தோன்றதோ அப்பதான் அது பண்ணிட்டு இருக்கோம் அது பண்ணிட்டான். நசசங்குஜித பந்த ஏன வாலி ஹதோங்கத சமயே திஷ்ட சுக்ரீவா வாலி பதமன்வகான் ஏகே வரணே வாலி சரேண நிகதோமயா. ஒரே ஒரு பாணம் போறோம். நீ எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலின்னு சொன்ன வாலி ஒரு பாணத்தினால வதம் பண்ணப்பட்டவன். வாலி போன வழி இன்னும் அடைஞ்சு போல நீ பாரு. லக்ஷ்மணருண்டே இதெல்லாம் சொன்னா லக்ஷ்மணர் ஏற்கனவே கோபக்காரர் கேட்கணுமா அப்படின்னா. தத்சுக்ரீவ பவனம் பிரவிச்ச ஹரிபுங்கவாஹ க்ரோதமாகவனம் ஜெய்வ லக்ஷ்மணச்ச நிவேஜயேது. அவன் தூம்னு போறேறான். அந்த போற வார்த்தையே சொல்ற விஷயம்தான் வால்மீகியினுடைய ஒரு விசேஷம். லக்ஷ்மணா பிரதிசம்ரத்த ஜகாம பவனங்கமே சக்கரபாணாதன பிரக்யம் தனு காலாந்த கோபமம் பிரகிய கிருஜிங்காபம் அனுமானிவ. இவர் பாக்குறேறான். அங்கேருந்து பார்த்தோம்னாக்கா வஜ்ராயுதம் மாதிரி ஒன்னு இருக்கு. இந்த வில்லும் சரம் வில்லும் அம்புமா இருக்கிற கையோட லக்ஷ்மணனை பார்த்தா யமநாட்டம் இருந்துட்டு இருக்காளாம். பிருகஸ்பதி சமாபுத்திய மத்வா ராமானுஜஸ்வதா காம குரோத சமுத்தேன பிராது குரோதாக்னினாவிரதா பிரபஞ்சனைவா பிரீதா பிரயஜம் லக்ஷ்மணஸ்ததா. லக்ஷ்மணன் எப்படி போலேன்றதுன்னு இருக்கு. சிலாஷ்ட சகலே குருவன்னு பத்யாம்பரம் கஜ இவாசுகா அப்படின்னு இப்படி நடந்து போறேனா கல்லெல்லாம் பொடி பொடியா போறதான். யானை போனாக்க யானை வேகமா போனா கல்லெல்லாம் எப்படி பொடி பொடியா போகுமோ லக்ஷ்மணன் நடந்து போச்சே போறதான். தூர மேகபதம் தெக்கம் எயோ காரியவசா திருத்தம். அந்த கால் நட வைக்கிறது இருக்க பாத விநியாசம் இருந்துட்டு இருக்க. தூர 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 காலை வைக்கிறான். தூர மேக என்ன சீக்கிரமா போடும் ஒரே தூரத்தை. இப்ப பாரு என்ன பண்ணிடுறோம் பாரு சுக்ரீவன் என்ன சொல்லிட்டு போறேறான். தூர மேகபதம் தக்ஷாயோ காரியவசாத்ருதம் தாமுபஸ்யத் பலாகேன ஹரிராஜ மகாபுரி. பார்த்த உடனே அப்படியே எல்லாம் மீதி குரங்கெல்லாம் அப்படியே பயந்து போயிடுதான். ஜகுஹு குஞ்சர பிரக்ஷா வானரா பர்வதாந்தரே. அது அப்படி அப்படியே ஓடி ஓடி ஒயிஞ்சு கிடத்தான். லக்ஷ்மணனுக்கு எதிரியே இருக்கிறதுக்கு நிக்கிறதுக்கே முடியலையா. அப்ப பாத்துறான் ரோதமாகமனம் சோங்கதம் ரோஷதாம் ராட்சா சந்திதேச மகாயஜா சுக்ரீவ கச்சதாம் வத்த மமா அங்கபதம் மித்யுத. பாரு அங்க பார்த்தா கடைசியில் அங்கதம் போய் மாட்டேன். அங்கதனை பார்த்து சொன்னாரா சோங்கதம் ரோஷதாம் ராட்சா. அப்படியே சக்கச்சவேல்னு கண்ணு செவந்து போச்சு. ராமனுடைய கண்ணு செவந்து இருக்கிறதுக்கு காரணம் சுக்ரீவன் இடத்துல இருக்கிற பிரீத்தியா இல்ல வாலியின் இடத்துல இருக்கிற கோபமான்னு ரெண்டு விதமா அங்க சொன்னோம். இங்க அப்படி கிடவே கிடையாதான். லக்ஷ்மணனுடைய கண்ணு செவந்து இருக்கிறதுக்கு காரணம் சுக்ரீவன் இடத்துல இருக்கிற கோபம் ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. காத்தரும் எதனை சந்தத்தா துவாரிகிஷ்டதி லக்ஷ்மணா. நீ போய் சொல்லு நான் உள்ள வரமாட்டேன். போய் சொல்லு வாசல்ல ராமன் காத்துட்டு இருக்கான்னு சொல்லு. இது உனக்கு கணக்கு சொன்னாக்க ராமனுக்கு நீ பிரதிஜ்ய பிரகாரம் நடந்துக்கலன்னாக்க உங்க அப்பா போன வழி அவருக்கும் இருக்கு உங்க சித்தியாக்கும் இருக்குன்றத போய் சொல்லு நீ என்று சொன்னாங்க. இதை எப்படி சொல்றது சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் போய் தாரேன்ற சொல்லி எல்லாம் சொல்லி சொல்றா. இதெல்லாம் வாஸ்தவம். இந்த இடத்துல ஒரு தர்ம சூக்ஷ்மத்தை சொல்லி சொல்ற. ஒரு பாகவதால் எப்படி நடந்துக்கணும்ன்றது அதுதான் லக்ஷ்மணர் விஷயமும் சுக்ரீவன் விஷயமும் இந்த கிஷ்கிந்தா காண்டத்திலேயே சாரமான விஷயமாக சொல்லப்படுகிறது. ஹனுமார் சொல்ற தாரா சொல்றா சரி தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம்னாக்கா இதுக்கு வெறுமை மூடி மறைக்கிறதெல்லாம் சரியில்லை. கிருதாபராதே நானியது பசியாமியகம் க்ஷமம் அந்தரேடாஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாதி. லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாதி அவன் கை கூப்பி லக்ஷ்மணன் இடத்துல போய் சரணாகிதி பண்றது தவிர வேற வழியே கிடையாது.
இதுதான் வழி வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டார். சரி, இவ என்ன சொல்றாலும் சொல்ற பிரகாரம் நம்ம பண்ணுவோம்ட்டு கொண்டு போன உடனே அவனும் போய் சொல்றாரு. லக்ஷ்மணன் இடத்துல போய் சரணாகதி பண்ணி விழுந்து சேவிச்சு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்ற. அது எப்படி போறச்சே என்ன சொல்றதுன்றதுதான் பாருங்க. அப்போ என்ன பண்ண போறான் சுக்ரீவன், என்ன சொல்ல போறேன், என்ன கேட்க போறேன்றதே அது வரைக்கும் இவர் காத்துண்டே இல்லை. வரச்சேய பார்க்கச்சேய வெய்ய அவர் லக்ஷ்மண கோபிக்க ஆரம்பிச்சு, எஸ்து ராஜா ஸ்திதோ தர்மே மித்ராணாம் உபகாரிணாம் மித்யா பிரதாஜ்யாம் குருதே கோன்று சம்சதரஸ்ததாம் தம பிரதிஹதம் துத்தம் பிரவிஷ்டம் புருஷரிடபம் சுக்ரீவோ லக்ஷ்மணம் திருஷ்டா பூவும் வியதிதேந்திரியாம். அப்படியே அந்த சுக்ரீவனை பார்க்கச்சேயே மூச்சு வாங்கறதும், என்னன்னா கோபத்தினால என்ன சொல்றதுன்னு சொல்றதும், அது என்ன எப்படி அப்பா நீ உள்ள ஒரு ராஜாவா அப்படின்னு சொல்லி சொல்ற. சதமஸ்வான்றதே ஹந்தி சஹசிரந்த கவான்றதே ஆத்மானம் சுவஜனம் ஹந்தி புருஷா புருஷான்றதே அஸ்வான்றதே ஹந்தி சதம் சஹசிரந்து கவான்றதே புருஷான்றதே புருஷன் இடத்துல கணக்கு மனுஷன் இடத்துல கணக்கு பொய் சொன்னோம்னாக்கா தான் மாத்திரம் போல ஸ்வஜனம் எல்லாமே போயிடுறதுன்னு சொல்றது. பூர்வம் கிருதார்த்தம் மித்ராணாம் நதத் பிரதிகரோதி அஹா, ஒரு நண்பன் அவனிடத்துல பலத்தை அடைஞ்சி அவனுக்கு பிரதீகாரம் பண்ணாத ஒருத்தன் கணக்கு இருந்தான்னா கிருதக்னா சர்வபூதானாம் தவத்யா பிளவகேஸ்வரா, அவன்தான் கிருதக்னன். கோக்னே செய்வ குசுராபேச்ச சௌரே பக்னவ் ரதே ததா நிஷ்கிருதி விஹிதா சத்பிஹி கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதி. பசுவதம் பண்ணாலும் திருடினா கூட சுராபானம் பண்ணா கூட விரதத்துல பாதியில விட்டுட்டு போனா கூட அதுக்கெல்லாம் பிராயசித்தம் சொல்லிருக்கு. ஒத்தன் கிருதக்னனாக இருந்தான்னாக்கா செஞ்சதை மறந்து அவனிடத்திலேயே தவறு புரிஞ்சான்னாக்கா அதுக்கு நிஷ்கிருத்தியே கிடையாதுன்னு சொல்லிருக்கு. நசசங்குஜித பந்த ஏனவாலி ஹதோங்கத சமய திஷ்ட சுக்ரீவா மாபாலி பதமன்மகா, உங்க அண்ணா போன வழி இன்னும் அப்படியே தான் திறந்துதான் வச்சிருக்கு. நீ எப்படி பிரதிஜை பண்ணையோ நம்ம உடன்படிக்கை பிரகாரம் நடந்துக்கோ, இல்லைன்னா மாவாலி பதமன்மகா வாலியினுடைய வழிக்கு நீ போகாதுன்னு சொல்லி சொல்றான். இப்படி சொன்னச்சே தாரையா லக்ஷ்மண தார போய் மின்ன லக்ஷ்மணனுக்கு பிரசாதனம் பண்றானா, ஐயோ இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது, அவன் சுக்ரீவன் வேணும்ட்டு எல்லாம் பண்ணல, ஏதோ காலம் தெரியாது போயிடுச்சுன்னு சொல்லி தாரைய மின்னுட்டு கொண்டு மின்ன லக்ஷ்மண பிரசாதனம் பண்றான். அப்போ சுக்ரீவன் லக்ஷ்மணனுடைய திருவடியில விழுந்து தரணை பிரார்த்தனை பண்ற. எதி கிஞ்சித் ததை கிராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா பிரேஷ்யஸ்ய க்ஷமிதம் எம்மே நகர்ஸ்யன் அபராஹத்யதி. நீ சொல்றது மொத்தம் நான் ஒத்துக்கிறேன். சீதா பிராப்ஸ்யதி தர்மாத்மா வதிஷ்யதி ச ராவணம் சஹாய மாத்ரேண மயா ராகவா சேன தேஜசா. என்னை இது வெறும் சகாயம்தான், ராமர் தன்னுடைய தேஜஸ்னாலேயே சீதா பிராட்டி அடைய போறே ராவண வதம் பண்ண போறே, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நாம் பண்ணது தப்புதான். எது கிஞ்சி ததைக்கிராந்தம் அப்படி இருந்ததுன்னா அது விஸ்வாசா பிரணயேனவா, ராமர் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டேர், நம்ம ராமர் தானேன்னு நான் நினைச்சிருந்ததுனால நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன்னே. பிரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யம், உனக்கு தாசனாக இருந்திருக்கேன், நீ இட்ட கட்டளையை நான் செய்யறவனாக இருந்திருக்கேன், ஆகையில நீர் என்ன மன்னிச்சுக்கணும்னு சொல்லி சொல்ற. இதுதான் நாம எப்படி நடந்துக்க தப்பு பண்ணிட்டா எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு சொல்ற. இதே சமயத்துல லக்ஷ்மண திருப்பி சொல்ற பதில் சொல்ற அது விசேஷம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம்லாம் போயிட்டான். அபவன் லக்ஷ்மண பிரீதா பிரேம்னா சேத மூவாச்சா சர்வதா இமம்ராதா சனாதோ மானரேஸ்வரா ஸ்வயா நாதேன சுக்ரீவா பிரசுரிதேன விதேததா. லக்ஷ்மணா சுக்ரீவனை பார்த்து சொல்லிட்டு என்னுடைய பிராதான்னு, இது என்ன சத்தனாயின்னு இவ்வளவு வார்த்தை வெத்திட்டு உடனே நிதம் பிராத்தான்னு சொன்னாக்கா எந்த காரியத்தை எப்படி பண்ணணுமோ பண்ண உடனே அதுக்கு அபராத க்ஷாபனம் பண்ணிட்டாங்கனாக்கா உடனே அந்த பழைய கோபத்தை அப்படியே வச்சுட்டே இருக்கக்கூடாது, அந்த கோபத்தை மாத்திக்கணும்ன்றது தெரியப்படுத்துற.
சர்வதா ஹி மம பிராதா சநாதோ வானரேஸ்வரா, உன்னால என்னுடைய பிராதா நாதன் உடை நாதனை உடையவனாக ஆகிறான் அர்த்தம். அதுல ஒண்ணும் சந்தேகமும் இல்ல. துவயா நாதேன சுக்ரீவ சுக்ரீவ பிரசிருதேன விசேஷத. ஆகியல இப்ப நாம எல்லாருமா போய் சீக்கிரமா சீதா பிராட்டிய அன்வேஷணம் பண்றதுக்கு வழி பண்ணுவோம்னு சொல்ற கடைசியில சொல்ற வார்த்தை தான் இங்க முக்கியமான விஷயம். கோச்சிக்கணும்ன்றதுக்காக க்ரூரமான வார்த்தையெல்லாம் நான் சொல்லல. ராமருடைய சோகத்தை பார்த்து என்னால தாங்க முடியல, அதனாலதான் இந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்லிட்டேன். மயாபி பருஷாணி உக்தானி, என்னால பருஷமான வாக்கியங்கள் சுடு சொற்கள் சொல்லப்பட்டன, அதை நீ மன்னிச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ற லக்ஷ்மணர். நானே தான் ஆயிடுகன்னு ஆண்டாள் நாச்சியார் இதைதான் தெரியப்படுத்துற. இந்த கிஷ்கிந்தா காண்டத்துக்கு சாரமான விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க இந்த லக்ஷ்மணருடைய வாக்கியம் தான். பாகவதாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நடந்துக்கணும், பாகவதாள் இடத்துல அபச்சாரம் ஏற்பட்டதுன்னாக்க அதுக்கு தயங்கவே கூடாது, அவளிடத்துல போய் அபச்சார ஸ்தாபனம் பண்ணிக்கிறது இல்லை என்பதை வியக்தமா தெரிவிக்கிற ராமாயணம் மொத்தம் தர்மத்தை போதிக்கிறது. இந்த கிஷ்கிந்தா காண்டம் முழுக்க பாகவத தர்மத்தை போதிக்கிறதுன்றதுனால இதுல நாமும் லக்ஷ்மணர் காண்பிச்ச வழியில பாகவதாபச்சாரம் படாமலும் அப்படி ஏதான அபச்சாரம் ஏற்பட்டதுன்னாக்க அதுல எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அவர்களிடத்துல அபச்சார ஸ்தாபனம் பண்ணிட்டு நம்மளுடைய பாபத்தை போக்கடிச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கோமாக. சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தான் ஞாயேன மார்க்கேண மகி மகிதா கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.